ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக்குழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வேகம் செவ்வேள் மலரடி போற்றி அன்னார் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி இங்கே திரளாக வருகை தந்து இந்த சொற்பொழிவை செவிமடுத்து கேட்பதற்காக காத்திருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களே ஆன்றோர்களே சான்றோர்களே அத்துணை பேருக்கும் முதற்கண்ணனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு காரியத்தை செய்வது என்பது சிறந்ததா என்று கேட்டால் சிறந்ததுதான் ஆனால் அதைவிட சிறப்பு இடையறாது ஒற்றுமையோடு அந்த காரியத்தை தொடர்ந்து செய்யணும் அதுதான் ரொம்ப அதிசிறப்பு இல்லையா ஒரு காரியத்தை தொடங்கணும் பாதியில் முடிச்சுட்டு போகணுன்னு இருக்கக்கூடாது எல்லாருமே ஒற்றுமையாக இந்த ஆலய கைங்கரியத்தை செய்யணும் அதுதான் ரொம்ப சிறப்பு ஏன்னா நமக்கு முழுமையான மன நிம்மதிங்கிறது இதில் மட்டும்தான் கிடைக்கும் இறை கைங்கரியத்தில் மட்டும்தான் நமக்கு முழுமையான நிம்மதி வந்து சேரும் ரொம்ப அருமையான ஒரு ஆலயம் ஆலயம் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருந்தாலும் ரொம்ப சாநித்தியமாக இருக்கிறது சுவாமியை பார்த்த உடனே முருகனை பார்த்த உடனே மனசு ரொம்ப அமைதியாக நிறைவாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கு அதுதான் முக்கியம் ஒரு பெரிய ஆலயத்துக்குள்ளே போய் வழிபாடு செய்கிறோம் அது மட்டும்தான் சிறப்புங்கிறது இல்லை உண்மையாகவே இந்த அன்பர்கள் எல்லாம் ஆலயத்தை முத முதல்ல நிர்மாணிக்கின்ற பொழுது ஒரு வலம்புரி விநாயகர் தான் இருந்திருக்கார் இல்லையா உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமில்ல இல்லை உள்ளூர் அதற்கு பிறகு அந்த வலம்புரி விநாயகருக்கு விழா நடக்கின்ற பொழுது மயில் ஓடோடி இங்கே வருகை தந்திருக்கிறது மயிலை பார்த்த உடனே ஏற்பாட்டாளர்களுக்கு என்ன சிந்தனை வந்தது முருகனை வைக்கணும்னு முருகன் சொல்றார் போல அதிலும் ஷண்முகரை ஸ்தாபனம் பண்ண வேண்டும் என்று நினைத்து இங்கே ஷண்முகர் மூலவராக உற்சவரையும் வைத்து மிக அருமையாக இங்கே வழிபாடு நடக்கிறது வலம்புரி விநாயகரை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் நடக்கக்கூடிய விழாவில் மயில் பறந்து உங்கள் இடத்துக்கு வருது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் முருகனே வந்திருக்காருன்னு அர்த்தம் அண்ணனை வணங்குவதற்கு தம்பியே வந்திருக்காருன்னு அர்த்தம் எல்லாருக்கும் இறைவன் நேரடியாக வந்து சில விஷயங்களை சொல்ல முடியாது ஒரு சைன் தான் காட்டலாம் அப்படி உங்களுக்கு ஏற்பட்ட அந்த சைன் தான் ரொம்ப அழகாக இங்கே மயில் வந்த காட்சி எங்கெல்லாம் மயில் பிரசன்னமாகிறதும் அந்த இடமெல்லாம் மங்களமான இடம் அந்த இடமெல்லாம் மகிழ்ச்சியான இடம் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் சுபூட்சமாக இருக்கணும் அப்படின்னா அங்கே ஆன்மீக வைப்ரேஷன் இருக்கணும் தான்மீக வைப்ரேஷன் இருக்கக்கூடிய இடத்துல எந்த விதமான சிக்கல்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு என்பது இல்லை தொடர்ந்து இறைவனுக்கு பூஜை நடக்கக்கூடிய இடத்துல ரொம்ப அழகாக நல்லதை ஒருவர் சொல்ல பல பேர் கேட்க ஒரு வாய்ப்பை பொருட்செலவிலே ஏற்பாடு செய்து நடத்துகிறார்கள் என்று சொன்னால் நல்ல ஒரு நேர்மறை சிந்தனை நம்மை வந்து சேரும் ஒருவர் சொல்ல பல பேர் அதை கேட்க அதுவும் சன்னிதானத்து முன்னாடி உட்கார்ந்து பேசுகிறோம் எவ்வளவு கவனமாக பேசணும் எவ்வளவு கூர்மையாக நீங்கள் கேட்கணும் அதை நாம தான் என்ன செய்யணும் முடிவு பண்ண புனிதம் நிறைந்த இந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய இந்த சொற்பொழிவுக்கு எல்லாரும் வரணும் இல்லையா நம்ம வீட்டில் ஒரு விழா நடந்தா உறவுக்காரங்க எல்லாரையும் என்ன செய்கிறோம் அழைக்கிறோம் எல்லாரும் வரணும்னு நாம் எதிர்பார்க்குறோம் நாம் எல்லாருமே முருகனுடைய உறவுக்காரர்கள் இல்லையா அப்போ அவனை வந்து கௌரவப்படுத்தணும்னா என்ன செய்யணும் எல்லாரும் வரணும் முருகனுடைய நாமத்தை சொல்ல சொல்ல காது குளிர எல்லாரும் அவனுடைய நாமத்தை கேட்கணும் தான் மகிழ்ச்சி மேடைக்காகவோ கற்பனைக்காகவோ நான் இதை சொல்லவில்லை பக்தியில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு பக்தி நம்மை மாற்றக்கூடிய அளவிற்கு இந்த உலகத்தில் வேறு யாராலையும் நம்ம என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது ஆனால் அந்த பக்தி மேலெழுந்த பக்தியாக மேலோட்டமாக இருக்கக்கூடாது ஆழ்ந்து உணர்ந்து உய்யக்கூடிய பக்தியாக இருக்கணும் இறைவன் தான் என்னை வழி நடத்துகிறான் இறைவன் இல்லைன்னு சொன்னா எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற முழுமையான சரணாகதி தத்துவம் நமக்குள்ளாக இருக்கணும் தான் வழிபாடு செய்கிறேன் என்னத்தை கண்ட பேசப்படாது வாழ்க்கையில சலிப்புன்னு ஒன்று வந்துட்டுன்னு இங்க எதையுமே சாதிக்க முடியாது அதனால தான் அபிராமிப்பட்டர் தெளிவாக பாடினார் சலியாத மனம் அன்பகலாத மனைவின்னு பாடினார் சலியாத மனத்தோடு என்ன செய்யணும் வழிபாடு செய்யணும் நிச்சயமாக நான் உன்னை நம்புகிறேன் உன்னையே சரணாகதி அடைந்திருக்கிறேன் உன்னுடைய பாதங்களிலே நான் வேழ்ந்து கிடக்கிறேன் நீதான் என்னை பார்க்கணும் பொறுப்பை உன்ட்டை ஒப்படைச்சிட்ட இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு முழுமையான நம்பிக்கை இறைவன் மீது நமக்கு இருக்கணும் ஒரு குழந்தை இந்த வயிற்றுக்குள்ள கருவறைக்குள்ளே வருது இறைவனுடைய அனுகிரகத்தினால் அது என்னைக்காவது இந்த வயிற்றுக்குள்ளே இந்த இருட்டுக்குள்ளே ஒரு பைக்குள்ள நம்ம உட்காந்துருக்குமே நமக்கு ஒழுங்கா ஆகாரம் கிடைக்குமா ஒழுங்காக காற்று கிடைக்குமா நம்மளால் சுவாசிக்க முடியுமா நம்மளால் பசியாற முடியுமா இதெல்லாம் நடக்குமா நடக்குமா நடக்குமான்னு அந்த குழந்தை நினைச்சிருந்தா இத்தனை பேர் இந்த மண்ணுக்கு வந்திருப்போமா செயல் ஒன்றாக இருக்கிறது அதை செய்பவனும் ஒருவனாக இருக்கிறான் அவன்தான் இறைவன் அவன் மீது அழகு கடந்த நம்பிக்கை வைத்தால் அவன் நம்மை காப்பாற்றுவான் அதனால்தான் தெளிவாக எழுதினார்கள் கல்லிருக்கும் தேரைக்கெல்லாம் கருணை தந்த தெய்வம் கனியிருக்கும் வண்டுக்கெல்லாம் துணையிருந்த தெய்வம் நெல்லுக்குள்ளே மணியை நெருப்பினிலே ஒளியை உள்ளுக்குள்ளே வைத்த தெய்வம் உனக்கு இல்லையா தம்பி நமக்கு இல்லையா என்று மிக அழகாக எழுதுவார் இருக்கக்கூடிய தேரைக்கே உயிர் கொடுக்கிறான் உணவு கொடுக்கிறான் இறைவன் உங்களையும் என்னையும் கைவிட்டுவானா ஆக இறை சிந்தனை இறை நாமம் இறைவனை சரணாகதி அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் இடையராது நம்முடைய மனசில் இருக்கணும் இன்னைக்கு ரொம்ப அழகா சண்முகன் அருள் முன்னிற்கட்டும் அலங்காரத்திலே அர்ணகிரிநா சுவாமிகள் பாடுகிறார் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசன் இரு தாழும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் தாயால் என்ன ஒன்றும் செய்ய முடியாது கோழால என்ன ஒன்றும் செய்ய முடியாது வினையால் என்ன ஒன்றும் செய்ய முடியாது எந்த துன்பத்தையும் என்னால் தாங்க முடியும் எந்த துன்பமும் என்னை நெருங்காது அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும் அப்படின்னா நாளும் கோழும் வினைகளும் கூற்றுவனும் நம்மை பின்தொடராமல் இருப்பான் யாரை வழிபட்டா முருகனை வழிபட்டா ஆனா எப்போ நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் இதெல்லாம் என்ன ஒன்னும் செய்ய முடியாதுங்கிறார் எப்போ குமரேசனுடைய இரு தாழும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அது என் கண்ணு முன்னாடி தோன்றுச்சுன்னா இந்த நாளும் கோளும் என்ன ஒன்றும் அசைக்க முடியாதுன்னு அர்த்தம் அதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி தோன்றுமா தோன்றுமா யாருக்கா நம்பிக்கை இருக்கா தோன்றும்னு தோன்றணும்னு சொன்னால் தோன்றக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனமும் உடலும் சரியாக இருக்கணும் நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருக்கணும் நம்ம எல்லாருக்கும் நன்மை செய்பவர்களாக இருக்கணும் கருணை உள்ளம் பொருந்தியவர்களாக இருக்கணும் கொடைத்தன்மை பெற்றவர்களாக இருக்கணும் சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக இருக்கணும் தியாகசீலர்களாக இருக்கணும் மற்றவர்களுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பம் போல நினைப்பவர்களாக வாழணும் ஒருவன் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தால் உடனடியாக நம்முடைய கைகள் நம்முடைய கரங்கள் அவனுடைய கண்ணீரை துடைக்கணும் அப்படின்னா யார் வந்து நிற்பா முருகன் வந்து நிற்பான் அப்பந்தான் முருகன் வந்து நிற்பா சிலம்பும் சதங்கையும் தண்டையும் நம்ம கண்ணுக்கு வந்து தெரியணும் அப்படின்னா இந்த குணநலன்கள் தான் அது தெரியும் இதெல்லாம் தெரிய ஆரம்பித்தா நாளும் கோளும் வினைகளும் கொடுங்கூற்றும் நம்மை துரத்தாமல் இருக்கும் அப்போ சண்முக நருள் முன்னிற்கட்டும் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கணும் அப்படின்னா நம்முடைய மனசு முதல்ல சரியாக இருக்கணும் நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருக்கணும் நம்முடைய நடைமுறைகள் சரியாக இருக்கணும் மனித பலவீனம் சின்ன சின்ன தவறுகளை நம்ம வாழ்க்கையில செய்யலாம் ஆனா வாழ்க்கையே தவறு நிறைந்ததாக இருக்கக்கூடாது ஏதோ தவறு செஞ்சோம் அதோட நம்ம மனம் நொந்து திருந்தணும்னு இங்க பழையபடி அந்த தவறு நம்முடைய வாழ்க்கையில தலை தூக்க கூடாது அப்போ சண்முகனுடைய அருள் முன்னிற்பதற்கு அடிப்படை தகுதி என்னன்னா அன்பு அன்பு மயமாக இந்த உள்ள இருக்கணும் கருணை மயமாக இந்த உள்ள இருக்கணும் எல்லாரையும் அரவணைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கணும் ஒரு குழந்தைக்கு பசினா சொல்ல தெரியாது ஆனா அது அழுத உடனே அதுக்கு பசிக்குதா இல்ல அந்த குழந்தை ஏதாவது எறும்பு எறும்பு கடிச்சிட்டா தொட்டில் கிடக்கிற குழந்தை அழவுறானே அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையேன்னு நம்மையும் அறியாமல் ஓடி போய் அந்த குழந்தையை தூக்கி அதுக்குரிய பணிவிடைகளை உடனடியாக செய்கிறோம் போல ஒருத்தருக்கு வாழ்க்கையில் துன்பம் வந்தால் அது நம்முடைய உறவுகளாகத்தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்முடைய நண்பர்களாகத்தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை யாராக இருந்தாலும் அவர்களுடைய துன்பத்தை நான் துடைப்பேன் அவர்களுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்னால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்வேன் என்னை என் உள்ளத்தை என் அகத்தை நான் சரியாக பார்த்துக் கொள்வேன் இந்த தகுதி எவன் ஒருவனுக்கு இருக்கிறதோ ஷண்முகன் அருள் முன் நிற்கும் நாம மனசளவில் பெரிய ராட்சசர்களா இருந்தோன்னு வைங்க ஈகை கருணை இரக்கம் அன்பு இதெல்லாம் எந்த கடையில் விற்கிது கிலோ என்ன விலைன்னு கேட்டோம்னு வைங்க ஷண்முகன் அருள் எப்படி முன்னிற்கும் சண்முகன் அருள் முன்னிற்க வேண்டும் என்கின்ற அவா நமக்குள்ளே இருக்குமே ஆனால் இந்த தகுதிகள் எல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் ஏனென்று சொன்னால் அவன் சாதாரணமான தெய்வமே அல்ல இறைவன் சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவன் அதனால் அவனை சிவகுமாரன் என்று அழைக்கிறான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கக்கூடிய அம்பாளுடைய ஞானப்பாலை பருகி வளர்ந்தவன் அதனால் அவன் சக்தி நாயகன் என்று போற்றப்படுகிறான் சக்தியின் மைந்தன் என்று போற்றப்படுகிறான் சிவனுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து அவன் வழிபடுகிறான் அவன் யார் அந்த முருகன் யார் தி ஷண்முகன் யார் ஆறு முகமாக காட்சி தரக்கூடிய இந்த ஷண்முகன் எங்கிருந்து வந்தான் இவன் தோன்றினானா இல்லை இவன் பிறந்தானா இல்லை இவன் அவதாரம் செய்தானா இவன் யார் என்று கேட்டால் சிவனே முருகன் முருகனே சிவன் சத்போஜாதம் வாமதேவம் தத்புருஷம் ஈசானம் அகோரம் என்பது சிவனுக்குரிய ஐந்து முகங்கள் ஆனால் ஆறாவது முகம் என்று ஒரு முகம் இருக்கிறது சிவனுக்கு அந்த முகத்திற்கு பேர்தான் அத்தோமுகம் என்று பெயர் அந்த அதோமுகம் எல்லோருடைய கண்களுக்கும் தென்படுமா என்று கேட்டால் இல்லை பரம ஞானிகளுடைய கண்களுக்கு மட்டுமே தென்படக்கூடிய முகம்தான் அந்த ஆறாவது முகமாக விளங்கக்கூடிய அதோமுகம் அந்த அதோமுகத்தையும் சேர்த்து ஆறு முகனாக சிவன் என்ன செய்கிறார் உதிக்கின்றார் கந்த சத்போஜானம் வாமதேவம் தத் புருஷம் ஈசானம் அகோரம் அதோடு சேர்த்த அத்தோமுகம் சிவனுடைய ஆறு முகங்கள் தான் இந்த ஷண்முகர் சிவனுடைய ஆறு முகங்கள் ஐந்து முகங்கள் வழிப்படையாக தென்படும் அதோ முகம் பரம மட்டுமே தென்படும் ஆக இந்த ஆறுமுகத்தினுடைய தத்துவம்தான் ஷண்முகன் என்கின்ற மிகப்பெரிய ஒரு அம்சம் அதனாலதான் ரொம்ப அழகாக நான் வேறு ஷண்முகன் வேறு இல்லை என்று சிவன் சொல்கிற கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்திலே பாடுகின்ற பொழுது சிவன் சொல்வதை போல ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார் ஆதலின் நமது சக்தி ஆறுமுகன் சிவன் பார்வதி தேவி கிட்ட சொன்ன வார்த்தை ஆதலின் நமது சக்தி ஆறுமுகன் அவனும் யாமும் வேதகமன்றால் நம் போல் பிரிவிலன் யாண்டும் நின்றான் ஏதமில் குழவி போல்வான் யாவையும் உணர்ந்தான் என்று சொல்கிறார் அதனாலதான் ரொம்ப அழகாக கச்சியப்பர் முருகனுடைய அவதாரத்தை சொல்கின்ற பொழுது கந்தவேளுடைய ரூபத்தை சொல்கின்ற பொழுது அருவமும் உருவமாகி அனாதியாய் பலமாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்குதித்தனன் உலகம் புயன் முருகன் அவதாரம் செய்தான் என்று கட்சியப்பர் பாடவில்லை முருகன் பிறந்தான் என்று கட்சியப்பர் பாடவில்லை முருகன் தோன்றினான் என்று கட்சியப்பர் பாடவில்லை மாறாக திரு முருகன் வந்தாங் உதித்தனன் என்று பாடுகிறார் உதிப்பது யாருடைய வேலை சூரியனுடைய வேலை சூரியன் இன்றும் உதித்தது நேற்றும் உதித்தது நாளைக்கும் உதிக்கும் அடுத்த மாசமும் உதிக்கும் அடுத்த ஆண்டும் உதிக்கும் அந்த நம்பிக்கையில தான் வாழ்கிறோம் வாழ்றோம் நம்ம தினமும் சூரியன் இருக்கு மறைவது போல ஒரு மாயை அந்த சயின்ஸுக்குள்ளெல்லாம் இப்போ நம்ம போவேண்டா நேற்றும் சூரியனை பார்த்தோம் அவன் உதித்தான் என்றும் உதித்தான் நாளையும் உதிப்பான் நாளை மறுநாளும் உதிப்பான் அப்போ உதிக்கின்றது என்றால் என்ன பொருள் இருக்கின்ற பழமை மீண்டும் நம்முடைய கண்ணுக்கு தென்பட்டால் அதற்கு பேர் உதித்தல் புதிதாக தோன்றியதல்ல சூரியன் தினமும் ஒரு சூரியனாக வாரா இல்லை இல்லை இருக்கிற சூரியனே தான் திரும்ப திரும்ப வாரா ஒரு திருமுருகன் வந்தாங்க உதித்தனன் உலகம் உய்ய இந்த உலகம் உய்வதற்காக சிவன் எடுத்த சிவன் அனுப்பிய அந்த அற்புதமான ரூபம்தான் கந்தவேள் ரூபம் சிவனாக இருக்கின்ற பொழுது மானையும் மழுவையும் கையிலே ஏந்தி அதர்மங்களை அழித்தான் என்று பார்க்கிறோம் கந்தவேள் ரூபத்திலே மயிலாகவும் வேலாகவும் இருந்து இந்த உலகம் பொய் அவன் முருகமேளாக காட்சி தந்தான் என்று பொருள் ஒரு திருமுருகன் வந்தாங்குதித்தனன் உலகம் பொய்ய இந்த உலகம் பொய்வதற்காக அவன் முருகமேள் ரூபம் கொண்டு நம்மையெல்லாம் ஆட்கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறான் அந்த ஆறு முகங்கள் அதோடு சேர்த்து அக்னி ரூபமாக இருக்கக்கூடிய சூரியனை ஒரு வழியாக சந்திரனை இன்னொரு வழியாக அக்னியை நெற்றிக்கண்ணாக பெற்றிருக்கிறான் என்று பார்க்கிறோம் சூரியன் ஒரு விழி சந்திரன் ஒரு விழி அக்னி தான் நெற்றிக்கண் அப்போ ஆறு முகம் என்று வருகின்ற பொழுது இந்த ஆறுக்குரிய இந்த மூன்றையும் ஒன்றாக இணைத்தால் என்ன ஆகும் பதினெட்டு ஆகும் பதினெட்டு ஆகும் ஆறு முகத்திலே நற்றிக் தவிர்த்து விட்டு பார்த்தால் பன்னீர் விழிகள் ஆனால் ஆறு முகத்திலும் சூரிய ஒளி சந்திர ஒழி அக்னி ஒளி என்கின்ற மூன்றும் சேர்கின்ற பொழுது பதினெட்டு கண்கள் என்று நாம் பார்க்கிறோம் இந்த பதினெட்டு கண்களோடு ஆறு முகங்களோடு அமர்ந்தான் சிவன் அந்த ரூபத்திலே அக்னி குழம்பாக இருக்கக்கூடிய நெற்றிக்கண்ணிலிருந்து ஆறு பொறிகளை அனுப்பினான் சிவன் ஆறு பொறிகளை சிவன் அனுப்பினான் தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அந்த வெப்பத்தை அந்த உலகத்தால் தாங்கவே முடியல அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் இந்த உலகமே தவித்து போனது தாங்கவே முடியல தேவாதி தேவர்கள் ரிஷிகள் எல்லாம் வெப்பம் தாங்க முடியாமல் ஓடுனாங்க எல்லாரும் ஓடினார்கள் அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை ஆனால் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக விளங்கக்கூடிய அம்பாளும் சேர்த்து ஓடினார் ரிஷிகளும் முனிவர்களும் தேவாதி தேவர்களும் மூலகத்தில் உள்ளவர்களும் ஓடியதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை ஆனால் அம்பாளும் ஓடினார் அந்த வெப்பத்தை தாங்காமல் அம்பாள் ஓடினாளா அவளுடைய காலில் இருக்கக்கூடிய சதங்க இருக்கிறது பாருங்கள் அந்த வெப்பத்திலே அப்படியே உருகி அதிலிருந்து வழிபட்ட நவமணிகள் சக்திகளாக மாறி நின்றது அந்த ஒன்பது நவமணிகளும் ஒன்பது நவசக்திகளாக மாறி நின்றது அந்த ஒன்பது நவசக்திகளுடைய கர்ப்பத்திலிருந்து வழிபட்டது ஒன்பது வீரபாகு தேவர்கள் ஒன்பது வீரமாக தேவர்கள் என்ன செய்தார்கள் உருவானார்கள் என்று பார்க்கிறோம் நெற்றி பொட்டிலிருந்து புறப்பட்ட அந்த நெருப்பு அந்த அம்பாழையே ஆட்டி படைத்ததால் சிவன் சிரித்துவிட்டு என்ன செய்தாரா அந்த நெருப்பை யாராலும் இந்த உலகத்தில் தாங்க முடியாத அந்த வெப்பத்தை தன்னுடைய கையிலேயே பெற்று வாயு பகவானுடைய கையிலே கொடுத்தார் வாயு பகவான் அதை தாங்க முடியாமல் அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் அந்த அக்னி ரூபத்தை அக்னிவசமே ஒப்படைத்தார் இப்போ அக்னியாலேயே அதை தாங்க முடியல வாயு பகவான் அக்னியிட்ட ஒப்படைச்சு அக்னியாலே இந்த பிழம்பினுடைய அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் அக்னி பகவான் கொண்டு போய் கங்காவிடம் ஒப்படைத்தார் இப்போ கங்காதேவி என்ன செய்தாலும் கங்கையாலே அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் கங்கையினுடைய கரையில் இருக்கக்கூடிய தர்பை புல்லினுடைய அருகில் இருக்கக்கூடிய சரவண பொய்கையிலே அந்த நெருப்பை தவழ விட்டாள் அங்கே இருந்த ஆறு தாமரைகளிலே இந்த ஆறு நெருப்பு பொறிகளும் விழுந்து ஆறு குழந்தையாக மாறியது ஆறு குழந்தையாக மாறியது அந்த ஆறு குழந்தைகள் தான் மிக அற்புதமாக கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட எம்பெருமான் முருகன் சண்முகன் அல்லதான் ரொம்ப அழகாக சிவபெருமானுடைய நச்சிக்கண்டிலிருந்து வழிபட்ட காரணத்தினால்தான் அவன் மிக அழகாக எப்படி அழைக்கப்படுகிறான் சிவகுமாரன் என்று அழைக்கப்படுகிறான் பார்வதி தேவி ஞானப்பாலை ஊற்றினாள் அதுவரைக்கும் பாலை ஊட்டியவர்கள் யாரு முலைத்தாய் என்று அழைக்கக்கூடிய கார்த்திகை பெண்கள்தான் தான் பாலூட்டினார்களா ஆனால் இந்த குழந்தை மிக அழகாக தவழ்ந்தது அந்த காட்சியைப் பார்ப்பதற்காக சிவன் பார்வதியோடு வருகிறார் அந்த காட்சியை பார்த்துவிட்டு மிக அழகாக பார்வதியிடம் தன்னுடைய கண்ணசைவினால் செய்கை காட்டியபோது போது பார்வதி ஓடோடி சென்று அந்த ஆறு தாமரைகளிலே தவிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தனித்தனியாக தவிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தையை ஒன்றாக சேர்த்து அணைத்த ஒரு முகத்தோடு மிக அழகாக ஆறு முகத்தோடு ஒரு திருமேனி கொண்டு முருகனை பார்க்கணும் ஆறுமுகத்தோடு ஒருமேனி கொண்டு திருமுருகனை பார்க்கின்றோமே அந்த நிலைக்குத்தான் ஷண்முகன் என்று பெயர் அவனுக்கு ஸ்கந்தன் என்கின்ற ஒரு பெயர் இருக்கிறது சாதாரண பெயர் இல்லை ஸ்கந்தன் என்று ஒரு பெயர் ஸ்கந்தன் என்றால் என்ன பொருள் பகைவர்களுடைய ஆற்றலை முழுமையாக வற்றச் செய்பவன் என்று பொருள் அப்போ இந்த முருகன் எதற்காக வந்திருக்கிறான் சிவன் சிவந்தனுடைய அம்சமாக முருகனை இந்த மண்ணுக்கு ஏன் அனுப்பியிருக்கிறான் மேலோடும் மயிலோடும் அவன் வந்ததற்கு என்ன காரணம் பகையை அழிப்பதற்காக அவன் வருகை தந்திருக்கிறான் பகையை முழுமையாக வற்றச் செய்வதற்காக எம்பெருமான் முருகன் நம்மை ஆட்கொள்வதற்காக நமக்கு அருள் இங்கே வந்திருக்கிறான் அந்த குழந்தையினுடைய ரூபந்தான் ரொம்ப அழகாக ஷண்முகரி என்று அழைக்கப்படுகிறார் அம்பாழே யானப்பாலை ஊட்டி வளர்த்த காரணத்தினால் அவன் சக்தி என்று போற்றப்படுகிறார் முழு கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய இளைய சகோதரனாக இருக்கின்ற காரணத்தினால் அவன் என்ன அழகாக கணபதியினுடைய சகோதரன் என்று அழைக்கப்படுகிறார் ஹரிகர சுதன் என்றும் ஐயப்பன் என்றும் சாஸ்தா என்றும் அழைக்கக்கூடியவனுக்கு இந்த முருகன் யாரு அண்ணன் திருமாலுடைய மருமகன் யாரு முருகன் திருமால் மருகன் என்று அழைக்கப்படுகிறார் இந்திரனுக்கு யாரு பொண்ணை கொடுத்த மாப்பிழ தேவசேனாவுக்கு யாரு அன்பான கணவன் வள்ளிக்கு யாரு வள்ளி பிராட்டிக்கு அன்பான காதலன் இந்த நவசக்திகளிடமிருந்து உருவான வீரமாக தேவர்கள் ஒன்பது பேருக்கும் வீரமாக சேர்த்து ஒன்பது வீரமாக தேவர்களுக்கும் முருகப்பெருமான் யாரு நெருங்கிய தோழன் தாரகாசுரன் சிங்கமாசுரன் சூரபன்மன் மூணு பேருக்கும் முருகப்பெருமான் யாரு அவனுடைய எதிரி அவனுடைய எதிரியாக இருக்கிறான் அதனாலும் எதிரியை அழிக்கணும்னு முருகன் நினைக்கல மாறாக அவனை ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைத்தான் அவனை ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைத்து அவனுக்கு நீண்ட காலம் நெடுகாலம் அவகாசம் கொடுத்தான் அதற்கு பிறகு அவன் சேவலாக மயிலாக மாறி முருகனோடே இணைந்திருந்தான் என்று பார்க்கிறோம் தேவசேனாதிபதி தேவசேனாவை திருமணம் செய்த காரணத்தினால் தேவசேனாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் வள்ளியை திருமணம் செய்த காரணத்தினால் வள்ளி மனாழன் என்று அழைக்கப்படுகிறார் மயில் மீது ஆரோகணித்து வருகின்ற காரணத்தினால் மயில் வாகனன் என்று அழைக்கப்படுகிறார் வேலோடு காட்சி தரக்கூடிய காரணத்தினால் வேலாயுதம் என்று அழைக்கப்படுகிறார் தோன்றியிருக்கக்கூடிய அத்தனை நாகங்களையும் தன்னுடைய பாதத்தின் கீழ் அடக்கி வைத்திருக்கின்ற காரணத்தினால் நாகாபரண புருஷன் அழைக்கப்படுகிறார் அந்த முருகன் அவனை நினைத்தால் அவனை வழிபட்டால் முக்தி என்பது நிச்சயம் இம்மை மறுமை முக்தி என்கின்ற மூன்று நலன்களையும் ஒன்றாக சேர்த்து தரக்கூடியவனாக யார் இருக்கிறார் முருகப்பெருமான் இருக்கிறார் அது மட்டுமல்ல இலக்கணத்தை தமிழ் இலக்கணத்தை அகத்தியருக்கு மிக அழகாக போதித்த ஞானாசிரியனாக நாம் முருகனை பார்க்கிறோம் அவைக்கு மிக அழகாக ஞான தத்துவத்தை போதித்த ஞானாசிரியனாக முருகனை நாம் பார்க்கிறோம் கச்சியப்ப சிவாச்சாரியார் அர்ணகிரிநாத சுவாமிகள் கலிவண்பாவை தந்த குமரகுருபரர் போன்றவர்களுக்கெல்லாம் இந்த உலகம் ஒய்ய பாடல் புனையக்கூடிய ஆற்றலை படைத்தவனாக நாம் யாரை பார்க்கிறோம் முருகப்பெருமானை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல சித்தர்களுடைய பரம்பரைக்கே வாழ்க்கை தந்த பெரும் சித்தன் என்று முருகப்பெருமான் அழைக்கப்படுகிறான் சித்தர்களுக்கெல்லாம் மேலான சித்தன் யாரு முருகன் மருத்துவர்களுக்கெல்லாம் மேலான மருத்துவன் யாரு முருகன் ஞானத்திற்கெல்லாம் மேலான உயர்வான ஞானத்தை இந்த உலகத்திற்கு தரக்கூடியவன் யாரு யானவராயுதன் என்று அழைக்கக்கூடிய எம்பெருமான் முருகன் அவன் சகலத்தையும் வாரி வழங்குபவனாக இருக்கிறான் தார் முகங்கள் சாதாரணமானதல்ல தார் முகங்களோடு முருகனை எத்தனையோ நாமங்கள் கொண்டு அழைக்கிறோம் முருகா என்று அழைக்கிறோம் வேலாயுதா என்று அழைக்கிறோம் கிழவன் என்று அழைக்கிறோம் ஷண்முகன் என்று அழைக்கிறோம் மயில்வாகனன் என்று அழைக்கிறோம் தேவசேனாதிபதி என்று அழைக்கிறோம் சேயோன் என்று அழைக்கிறோம் எத்தனையோ நாமங்கள் கொண்டவனை நாம் என்ன செய்கிறோம் அழைக்கிறோம் அந்த முருகு என்கின்ற நாமத்திற்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது முருகு என்றால் என்ன பொருள் தெரியுமா அழகு என்று பொருள் இளமை என்று பொருள் நறுமணம் என்று பொருள் வலிமை என்று பொருள் ஆற்றல் என்று பொருள் அழகு ஆற்றல் வலிமை இதோடு சேர்த்து முருகு என்று சொன்னால் தொன்மை என்று ஒரு பொருள் தொன்மை என்று ஒரு பொருள் சங்ககால இலக்கியங்கள் மிகத் தெளிவாகச் சொல்கிறது முருகனுடைய வழிபாட்டை ஆகவன் அழகனாக இருக்கிறான் இளமையுடையவனாக இருக்கிறான் வலிமை மிகுந்தவனாக இருக்கிறான் மிகவும் தொன்மையான வழிபாடு நம்முடைய முருகனுடைய வழிபாடு முருகனை நினைத்தால் வாழ்க்கையில் சகலமும் சித்திக்கும் சகலத்தையும் சித்தியாக்கக்கூடிய பெரும் சித்தன் யார் என்று கேட்டால் சித்தர்களுக்கெல்லாம் சித்தன் முருகன் சாதாரண எங்கெல்லாம் மலைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் முருகனுக்கு வழிபாடு இருக்கும் கொண்டிருக்கக்கூடிய இடமெல்லாம் குமரன் இருக்கக்கூடிய இடம் அதிலும் குறிஞ்சி நிலத்திலே அந்த குலத்திலே வாழக்கூடிய பெண்களுக்கு பேய் பிசாசு பிள்ளி சூனியம் ஆவி பேய் இப்படி பிடிச்சிட்டுன்னு வைங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த பழக்கம் இருக்குல்ல பேய் பிடிச்சிருக்கு ஆவி பின்னாடியே துரத்துக்கிட்டு வருது எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு இந்த முருகுக்கு எப்படி நறுமணம் என்று ஒரு பெயர் இருக்கிறதோ வலிமை என்று ஒரு பெயர் இருக்கிறதோ தொன்மை என்று ஒரு பெயர் இருக்கிறதோ அழகு இழமை என்று ஒரு பெயர் இருக்கிறதோ அதை போல் முருகுக்கு வெறி என்று ஒரு பெயர் இருக்கிறது வெறி என்று ஒரு பெயர் இருக்கிறது இந்த பெயர் அங்கே சூட்டப்பட்டது என்று சொன்னால் அந்த குறிஞ்சி நிலத்தில் வாழக்கூடிய யாருக்காவது பேயோ பிசாசோ ஆவியும் அடிச்சுன்னு வைங்க அதை நீக்குவதற்காக செய்யக்கூடிய சடங்குக்கு வெறியாட்டம் என்று பெயர் நம்ம பேய் பிடிச்சவங்களே சரி பண்றதுக்கு அவர் நல்ல ஓட்டுவார்னு சொல்றோம் இல்லையா அந்த பேயூட்டக்கூடிய அந்த சடங்குக்கு ஆவிகளை விரட்டக்கூடிய அந்த சடங்குக்கு முருகனை முன்னிறுத்தி செய்யக்கூடிய அந்த சடங்குக்கு வெறியாட்டம் என்று பெயர் அந்த பேய் பிசாசு பில்லி சூனிய கொடுமைகளிலிருந்து வெறியாட்டம் நிகழ்த்திய பிறகு விடுபடுவான் பாருங்க அதற்கு என்ன பெயர் தெரியுமா விடுபட்டவர்களை எப்படி அழைப்பார்கள் முருக அயர்தல் என்று அழைப்பார்கள் என்று தொல்காப்பியம் சொல்கிறது பேயை வரட்டுறதுக்கு நடக்கக்கூடிய சடங்குக்கு பேர் வெறியாட்டம் நாமத்தை சொன்ன பிறகு அலறி அடிச்சுக்கிட்டு ஓடும் பாருங்க அதுக்கு பேர் முருக அயர்தல் என்று பெயர் முருகு என்கின்ற வார்த்தைக்கு சண்முகன் என்கின்ற வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் என்பது இருக்கிறது சாதாரணமானதல்ல ஆறு தாமரைகளிலே தவழ்ந்தானே அந்த ஆறு தாமரைகளிலே தவிழ்ந்தவனை அம்பாள் வந்து ஒன்று சேர்த்து தூக்கிய போது அவனுக்கு ஏற்பட்ட நாமம் ஸ்கந்தன் என்கின்ற நாமம் ஷண்முகன் என்கின்ற நாமம் தான் ரொம்ப அழகாக அர்ணகிரிநா சுவாமிகள் ஏறுமையில் முகம் ஒன்றே ஷண்முகம் தான் அவருக்கு ஷண்முகர் என்று பெயர் ஏறுமையில் முகம் ஒன்றே ஈசருடன் மொழி பேசும் முகம் ஒன்றே கூறுமடி ஆள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை முகம் ஒன்றே வள்ளியை மணம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ அருளல் வாண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாள் என்று அழகாக பாடுவார் ஏறுமையில் ஏறி விழையாடும் முகம் ஒன்றே அந்த முகம் என்ன முகம் மழலை முகம் அந்த முகத்துக்கு பேர் என்ன பேர் மழலை முகம் என்று பேர் அதற்குரிய ஸ்தலம் எது கைலாசம் ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞானமொழி மொழி ஒன்று அந்த முகத்துக்கு பேர் என்ன பேர் ஞானமுகம் என்று பேர் அதற்குரிய ஸ்தலம் எது அப்பனுக்கே பாடம் சொன்ன சுவாமி மலை கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே அந்த முகத்துக்கு என்ன பேரு அருள்முகம் என்று பெயர் அந்த அருள்முகம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் மிக அழகாக பழனி என்று அழகாக சொல்கிறார்கள் கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே பழனி ஒன்று இதில் நீங்க அறுபடை வீட்டை கணக்கெடுக்க கூடாது அந்த பாடல்ல அவர் எதை குறித்து பாடியிருக்காருங்கிற விஷயத்தை தான் இப்ப நான் சொல்றேன் அறுபடை வீடுங்கிறது எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா ஏர்மையில் ஏறி விழையாடு முகம் ஒன்று மழலை முகம் கைலாசம் ஈசருடன் ஞானமொழி முகம் ஒன்று ஞானமுகம் சுவாமிமலை கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று பழனியோ வைதீஸ்வரன் ஆலயமோ நம்முடைய வினையை தீர்க்கக்கூடிய ஸ்தலம் விசிலிங் வந்துட்டே இருக்குமா பழனியும் வைதீஸ்வரன் கோவிலும் நம்முடைய வினைகளை தீர்க்கக்கூடியது வைத்தீஸ்வரன் ஆலயத்தில் வழிபாடு செய்தால் நம்முடைய நோயெல்லாம் நீங்கி போகும் இந்த கோயிலுக்கு உங்களில் எத்தனை பேர் தரிசனத்துக்கு போயிருக்கு இங்கே கை உயர்த்துங்க பார்க்கலாம் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வைதீஸ்வரனை போய் பார்த்துடணும் இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பழனி மலை முருகனை போய் பார்த்துடணும் அடிக்கடி பார்க்குறீங்கன்னா நீங்கள்லாம் பூர்வ ஜென்மத்தில் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் குறைந்தபட்சம் ஒரு தடவையாவது என்ன செய்யணும் போகணும் இந்த வைத்தீஸ்வரன் கோவிலில் மிக அழகாக உப்பும் மிளகும் வாங்கி நம்ம சுவாமி கும்பிட்டு அதை வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தாலே எல்லா துன்பங்களும் நம்மை விட்டு நீங்கி போகும் நோயை நீக்கக்கூடியவன் வைத்தீஸ்வரன் இந்த வைத்தியாஷ்டகம் பாடினீங்கன்னு வைங்க இந்த வைத்தியலிங்கர் மீது பாடக்கூடிய அந்த அஷ்டகத்தை பாடுனா நம்முடைய துன்பமெல்லாம் நீங்கி போகும் ரொம்ப அழகாக பல பதிகங்களை கொண்டது அந்த பாடல் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு இருக்குது ஆனால் சமஸ்கிருதத்தில் இருக்குது அதற்கு தமிழாக்கமும் இருக்குது சமஸ்கிருதத்தில் ஸ்ரீராம சௌமித்ரி ஜடாயுவேத ஷடானநாதித்ய குஜார்ச்சிதாய தயாமயாய ஸ்ரீ வைத்தியநாதாய நம சிவாய கங்காபிரவாகேந்து ஜடாதராய திரிலோச்சநாய ஸ்மரகாலகிரே சமஸ்தேவைரபிபூஜிதாய ஸ்ரீ நம சிவாய பக்த பிரியாய திரிபுராந்தகாய பினாகினே துஷகராய நித்யம் பிரத்யக்ஷலீலாய மனுஷிய லோகே ஸ்ரீ வைத்தியநாதாய நம சிவாய அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அத்தனையும் சொல்ல முடியலன்னா கூட ஒரே ஒரு பாட்டு அதில் பிரபோதவாதாதி சமஸ்தரோக பிராணாசகந்திரே முனிவந்திதாய பிரபாகரேன் வக்னி விலோசனாய ஸ்ரீ வைத்தியநாதாய நம சிவாய அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காமல் ஒரு நாள் மூணு முறை சொல்லணும் மூன்று தடவை சொல்லணும் மூன்று வேளையும் சொல்லலை காலையில் எழுந்த உடனே சொல்லலாம் இரவு படுக்கம் போகும்போதும் சொல்லலை எல்லாத்தையும் சொல்ல முடிஞ்சால் ரொம்ப சேமம் அம்மா எல்லாத்தையும் சமஸ்கிருதத்தில் எங்களால் சொல்ல முடியலம்மா ஏதோ ஒரு பாட்டை மனநம் பண்ணி நான் அண்ணா இத்தனையும் நீங்கள் விட்டுட்டு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் பிரபூதவாதாதி சமஸ்தரோக பிராணாசகந்திரே முனிவந்திதாய பிரபாகனேன் வக்னி விலோச்சனாய ஸ்ரீ வைத்தியநாதாய நம சிவாய இதை மட்டும் மூணு தடவை சொன்னீங்கன்னு வையுங்க நோய் நொடியால் அவஸ்தப்பட்டவங்க கூட எந்திரிச்சு உட்காருவான் கண்ணுக்குட்டி மாதிரி மூணு தடவை தான் சொல்லணுங்கிறது இல்லை நீங்கள் நூற்றி எட்டு முறை கூட நீங்கள் சொல்லலாம் ஏன் ஆயிரத்தி எட்டு முறை கூட சொல்லலாம் உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக சொல்லலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதையை பொறுத்து இந்த மந்திரத்தை எவ்வளவு நேரம் சொல்லலாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிடலாம் வாக்ஸ்ரோத்திர நேத்ராங்கிரி விகீன ஜந்தோ வாக்ஸ்ரோத்திர நேத்ராங்கிரி முகப்பிரதாய குஷாதி சர்வோன த ரோகந்திரே ஸ்ரீ வைத்தியநாதாய நம சிவாய வைத்தியநாத இது எல்லாத்தையும் சொல்ல முடியலன்னா இதை ஒன்று மட்டும் மூணு தடவை சொல்லுங்கள் காலையில் எழுந்தவுடனே சொல்லுங்கள் இரவு படுக்க போகும்போது சொல்லுங்க நோய் நொடி இல்லாமல் நம்மளால் நிச்சயமாக வாழ முடியுதெல்லாம் நடக்குமா நடக்காதான்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது சொல்ல ஆரம்பிச்சிடணும் பசிக்கு இந்த சாப்பாடு சாப்பிடலாமா அது ருசியாக இருக்குமா அதில் உப்பு இருக்கான்னு ஆராய்ச்சி பண்ணுறோமா பசி வந்தா பசி இல்லாமல் இருக்கும்போது தான் ஆராய்ச்சி ஆராய்ச்சியெல்லாம் நடக்கும் இருந்து எதாவது சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வருவாங்க ஆடவர்கள் எல்லாம் வீட்டில் ராத்திரி சோறை போட்டு குழம்பு ஊற்றுனோடன உன் குழம்ப திம்மானா அப்படிம்பார் வீட்டுக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் கோவப்படப்படாது அவர் வழியை சாப்பிட்டுட்டு வந்துட்டாருன்னு அர்த்தம் உன் குழம்ப திம்மானா அப்படின்னு கேட்டுட்டா ஆமாம் ஆமாம் நீர்தானே இவ்வளோ நாளும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருந்த வசனமே நீங்கள் பேசாதீங்க ஆகா நம்ம வீட்டையா ஏற்கனவே எட்டரை மணிக்கு சாப்பிட்டுட்டார் இப்போ சாப்பிடுற மாதிரி நடிக்கார் அவ்வளவுதான் பசி வைங்க இந்த ஆகாரத்துல உப்பு இருக்கா இதுல காரம் இருக்கா இதுல புளிப்பு இருக்கா இதுல ருசி இருக்கா யாரும் பாக்கிறது இல்ல பசி அடங்குற வரைக்கும் இதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்கு பசி இல்லைன்னா இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது இப்ப நம்ம நோயால் பீடிக்கப்பட்டிருக்கோம் எல்லாம் குழந்தையில் இருக்கும்போது நல்லா குழந்தையாக இருக்கும் போது காய்ச்சல் வந்திருக்கு மண்டையிடி வந்திருக்கு மிஞ்சி போனால் வலி வந்திருக்கு வேறு என்ன வந்திருக்கு இப்படியெல்லாம் விதவிதமான நோய்கள் எங்கேயாவது கழிவுபட்டுருக்கோமா எங்கேயாவது பார்த்துருக்கோம்மா ரெண்டு வருஷம் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியாமல் இருந்தோமே பிள்ளைகள் எங்கேயாவது வெளியூரில் இருந்தால் அந்த பிள்ளைகள ரெண்டு வருஷமாக பார்க்க முடியல எல்லாம் ஃபோனில் தான் பேசணும் இப்போ ஏதோ பகவான் கருணை பண்ணி என் பெருமான் முருகனுடைய கருணையால் ஒருத்தர் இன்னொருத்தரை பார்க்கக்கூடிய பாகியத்தை நாம் பெற்றுக்கோம் ஆனால் எந்த நேரம் என்ன வருங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது அதுக்காக நீங்கள் சொல்ல வேண்டியது வைத்தியநாதகம் பிரபூதவாதாதி சமஸ்தரோக பிராணாசகந்திரே முனிவந்திதாயே பிரபாகரேந்த் அக்னி விலோசனாய ஸ்ரீ வைத்தியநாதாய நமசிவாய சொல்லுங்க அவ்வளவு அருமையான ஒரு அற்புதமான மந்திரம் நோயை நீக்கக்கூடிய மந்திரம் அந்த வைதீஸ்வரனுடைய ஆலயம் நமக்கு நோயை தீர்க்கக்கூடிய ஆலயம் நம்முடைய வினைகளை தீர்க்கக்கூடிய ஆலயம் பழனியும் தான் அல்லதான் ஏறுமையில் ஏறி விழை ஆடுமுகம் ஒன்று மழலை முகம் கைலாசம் ஈஸ்வருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று அருள்முகம் சுவாமிமலை கூறுமடி ஆர்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று பழனி வைத்தீஸ்வரன் கோவில் குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று சிக்கல் வீரமுகம் என்று அதற்கு பேர் அங்கேயும் அவர் தான் இருக்கார் இந்த பகுதியில் எல்லாம் சிக்கலுக்கு போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு எண்குடி போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு எட்டுக்குடி போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு ஆனால் மூணுக்கும் போக முடியலையா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இங்கே இருக்கார் சண்முகர் அவரை வழிபட்டால் ரொம்ப சிறப்பு ஏன்னா சிக்கல்லையும் முருகன் ஆறுமுகனாகத்தான் இருக்கிறான் சண்முக ரூபத்திலே எட்டு குடியிலேயும் ஆறுமுகனாகத்தான் இருக்கிறான் சண்முக ரூபத்திலே எண்குடியிலும் ஆறுமுக ரூபமாகத்தான் இருக்கிறான் சண்முகத்தில் இந்த ஆறுமுக ரூபத்துக்கு பெயரே ஷண்முகர் தானே ஷண் என்று சொன்னால் ஆறு அப்ப ஆறு முகம் கொண்டுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே சிக்கல் ஒரே சிற்பி தாங்க செதுக்கணும் அந்த மூணு சிலையுமே சிக்கல்ல உள்ள முருகனையும் ஆறுமுகனாக காட்சி தருகிறான் மயில் மீது அமர்ந்திருப்பான் கம்பீரமா சிக்கல் போனவங்களுக்கு தெரியும் அங்கேயும் ஆறு முகம்தான் மயில் மீது காட்சி தருகிறார் எட்டு குடியிலையும் ஆறு முகம்தான் மயில் மீது காட்சி தருகிறான் எண் குடியிலும் ஆறு முகம்தான் மயில் மீது காட்சி தருகிறார் இந்த மூணு சிலைகளையும் ஒரே சிற்பி தான் செஞ்சார் முதல்ல அவர் வடித்தது என்ன தெரியுமா ரொம்ப அழகாக சிக்கல் சிங்கார வேலனை தான் அவர் முதல்ல வடித்தார் அந்த சிற்பி சிக்கலுக்கு போனீங்கன்னா எப்பேற்பட்ட சிக்கலும் நீங்கி போவோம் எப்பேற்பட்ட சிக்கலும் நீங்கி போகும் அந்த அம்பாவிட்ட வேல் வாங்குகிறான் பாருங்கள் அந்த நேரம் அந்த முருகனை பார்க்கணும் உடல் முழுவதும் வேர்க்கும் கடவுள் இருக்கானா எங்க இருக்கான் இருக்கிறவனுக்கு தான் கடவுள் இருக்கான் நம்புறவனுக்கு தான் கடவுள் இருக்கான் அந்த காட்சியெல்லாம் கண்ணால் நம்ம பார்த்துருக்கோம் உடல் முழுவதும் என்ன செய்யும் வேர்க்கும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வம் ஆறு அந்த சிற்பி முதலாவதாக மிக அழகாக அந்த சிற்பத்தை வடித்தான் அந்த நேரம் அந்த சிக்கல் யாருடைய ஆட்சியின் கீழே இருந்ததோ பராந்தக சோழன் என்று சொல்வார்கள் அவன் என்ன செஞ்சான் இதை மாதிரி ஒரு சிற்பத்தை இவன் இனிமேல் செஞ்சிடப்படாதுன்னு கட்ட கட்டவரல வெட்டிட்டு விட்ருவான் அவன் அவன் இப்படி ஒரு சிற்பத்தை செதுக்குனான்னா நல்ல பரிசு கொடுப்பான்னு பார்த்துருக்கான் அவன் ஆனால் என்ன செஞ்சான் இனிமே இவன் இதை மாதிரி ஒரு சிற்பத்தை செதுக்கக்கூடாதுன்னு கையை வெட்டுனான் அடுத்தாப்புல மீண்டும் எவ்வளவோ சிரமப்பட்டு எண்குடி முருகனை உருவாக்கிறார் அதுவும் ஆறு முகந்தான் மயில் மீது ஆரோகணித்திருக்கக்கூடிய காட்சி ஆக சொல்ல சொல்ல கேட்காமல் இதே வேலையாக செய்கிறேன்னு அவனுடைய பகுதி எண்குடி பகுதி இருக்கக்கூடிய இடத்துல என்ன செஞ்சான் ஆட்சி செஞ்ச அந்த குறுநில மன்னன் முத்தரச சோழன் என்ன செஞ்சான் கையை தான் ஏற்கனவே எடுத்தாச்சு இல்லை பெருவரில் இப்போ கண்ண ரெண்டையும் தோண்டிட்டு விட்டான் இப்போ கண் இல்லாமல் எட்டுக்குடி முருகனை பழையபடி சிற்பி செதுக்கிறார் அந்த எட்டுக்குடி முருகனை செதுக்குகின்ற பொழுது அப்படியே அறிவுபூர்வமாக ஞான ரூபமாக உடல் முழுவதும் செதுக்கி ஆறு முகனையும் செதுக்கி மயிலை செதுக்கி இப்போ கண்ணு திறக்கணும் கண்ணு திறக்கிறது தானே ரொம்ப முக்கியமான ஒரு கைங்கரியம் அந்த கண் திறக்கும் போது முருகா நான் உன்னை எப்படியாவது செய்யணும்னு மனசில் நினச்சேன்ப்பா ஆனால் எனக்கு கட்டவரல் போச்சு ஒரு மண்ணனால் ஒரு குறுநிலை மண்ணனால் என் கண்ணு போச்சு நான் இப்போ ஓன் கண்ணை திறக்கணும் எனக்கு கண் இல்லாமல் ஓன் கண்ணை நான் எப்படிப்பா திறக்கிறதுன்னு கேட்ட அடுத்த நிமிஷம் அங்கே ஒரு குழந்த வந்து நின்று அந்த வேலை நடக்கக்கூடிய இடத்துல கிடந்த ஒரு உழி எடுத்து கையில் அந்த சுத்தியில் வச்சு அந்த பாறை மேலே ஓங்கி அடிச்சது பாருங்க அதிலிருந்து ஒரு கல் தெரித்து அந்த குழந்தையினுடைய நெற்றி மேலேயே அந்த கல் விழுந்து அவள் நெற்றியிலிருந்து வடிந்து அந்த ரத்தம் தெறிச்சு இந்த சிற்பியினுடைய கண்களில் விழுந்து ரெண்டு கண்ணும் தெரிய ஆரம்பிச்சுட்டு அந்த குழந்தை ரூபத்தில் வந்தது வேற யாரும் இல்லை அம்பாள் எங்கெல்லாம் முருகன் இருக்கானோ அங்க கண்டிப்பா அம்பாள் கூட இருப்பா ஏன்னா வேல் இல்லாமல் முருகன் இருக்க மாட்டான் வேல் யாருடைய ரூபம் அம்பாளுடைய ரூபம் கண்கள் தெரிய ஆரம்பித்தது இப்போ முருகனுக்கு கண்களை திறந்தான் அந்த எட்டுக்குடி ஊருக்கு ஒரு காலத்துல என்ன பெயர் தெரியுமா எட்டிப்பிடின்னு தான் பேர் எட்டுக்குடி கிடையாது எட்டிப்பிடி ஏன் எட்டிப்பிடிங்கிற பேர் வந்ததுன்னு சொன்னால் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் முருகனுக்கு கண்களை திறந்து விட்டு அந்த மை ஆரோகிணித்து இருக்கக்கூடிய முருகன் அப்படியே பார்க்குறான் மகிழ்ச்சியோடு ஏன்னா தான் செதுக்குனது தான் உருவாக்குனது அதை தான் கண் இல்லாமல் எவ்வளோ அவஸ்தப்பட்டுருப்பா இப்போ கண் வந்துட்டு பார்க்குறான் இப்போது குழந்தைகள் இருக்குது குட்டி குழந்த பிறந்த மழலை எல்லாம் பாருங்கள் ஒன்று போனால் அழகாக இருக்கும் வளர வளர தான் இது அப்பா சாயல் இது அம்மா சாயல் இது தாத்தா சாயல் பாட்டி சாயல்னு நம்மளே சொல்லிக்கிடுறது தான் அதுலேயும் பிறந்த உடனே பெண்கள் நாங்கள் இருக்காங்க பாருங்கள் விடுவோம் பாருங்கள் கதை பிறந்த குழந்தையை பார்த்தா அவங்க அப்பா மாதிரியே இருக்கும் அப்படி சொன்னா தான் நமக்கு பெருமை ஆனால் குழந்தைக்கு முதல்ல சாயலே தெரியாது சார் எல்லா குழந்தையும் நீங்கள் வரிசையாக பிறந்த குழந்தையை பூரா வரிசையாக நீங்கள் கிடத்தி பாருங்கள் எல்லாம் போல இருக்கும் இன்றைக்கும் சிக்கலுக்கும் எட்டு குடிக்கும் எண்குடிக்கும் போய் முருகனை நீங்கள் தரிசனம் செய்கின்ற பொழுது கூர்மையாக நீங்கள் பாருங்கள் மூன்று சிலையில ஒன்றில் கூட ஒரு சின்ன வித்தியாசங்கிறத பார்க்க முடியாது மூணு ஒன்று போல இருக்கும் முருகனுக்கு கண்களை திறந்து விட்டு இப்போ அப்படியே பார்க்கிறான் நம்ம பிள்ளையே நம்ம திரும்ப திரும்ப பார்ப்போம் பார்த்துருக்கீங்களா நம்ம குழந்தைக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு பவுடர் எல்லாம் இடித்து அந்த பூவெல்லாம் வச்சு விட்டு பழையபடி பழையபடி அதனால தான் சொல்லுவாங்க கிராமத்தில் பெரியவங்க எல்லோரும் கண்ணை விட மோசமான கண்ணு தாய் கண்ணு தான் தாய் தான் ரொம்ப கண்ணு போடுவாங்க ஆனால் அந்த கண்ணால் அந்த குழந்தைக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது பெத்தவ பெற்ற அவதான பாதிப்பு இல்லை எல்லாரையும் விட அந்த குழந்தையை கூர்ந்து கூர்ந்து பார்ப்பவள் யாரு தாய் அதை போல உருமாக்கி அதை கூர்ந்து கூர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறா பார்க்குறவனுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது அப்பா சிக்கல்ல இதை மாதிரி ஒரு அழகான மயில் மீது நீ ஆரோகணித்திருப்பது போல ஒரு சிலையை நான் வடித்தேன் இப்போ எட்டுக்குடியில் அதை மாதிரி நான் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த மயில் என்னமோ வித்தியாசமாக இருக்குது இந்த மயில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் முருகனை தூக்கிட்டு ஓடிடும் போல தெரியுதேன்னு நினச்சா கல் அது அந்த மயில் கல் சிற்பம் தானே கல் சிற்பத்து மேலே கல் சிற்பமாகத்தான் முருகன் அமர்ந்திருக்கான் ஆனால் இந்த முருகனை இந்த மயில் தூக்கிட்டு ஓடிடும் போலன்னு நினச்சான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவ்வளவு தத்துருவமாக அந்த சிற்பத்தை செதுக்கி இருக்கிறான் என்று பொருள் நினச்சான் பாருங்க உண்மையாகவே மயில் முருகனை தூக்கிட்டு ஓடிட்டு பறந்துச்சு நடந்த சம்பவங்கள் மயில் முருகனை தூக்கி கொண்டு பறந்த தெய்வம் பார்த்தா ஆகா முருகனை மயில் தூக்கிட்டு ஓடுதேன்னு சொல்லிட்டு கையில் இருந்த ஒழியை கொண்டு மயில் மீது வீசினான் அவதுடைய காலில் அந்த ஒழிப்பட்டு மயில் முருகனோடு கீழே இறங்கியது ஆக இந்த மூன்று ஆலயங்கள்லையும் மயிலும் சரி முருகனும் சரி ஒன்று போல் இருப்பாங்க ஷண்முகன் அருமுகனாக மூன்று ஆலயத்திலும் இருப்பார்கள் ஒரே ஒரு ஆலயத்தில் தான் நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியும் மயிலினுடைய காலில் ஒழிபட்டதால் ஏற்பட்ட சேதம் எட்டு குடியில் மட்டும் உண்டு அதை தான் வித்தியாசத்தை நீங்க பார்க்க முடியும் அந்த மயில் ஏன் எட்டிப்புடி எட்டிப்புடின்றான் எல்லாரையும் அந்த தான் காலப்போக்கில் மருவி எட்டுக்குடி ஆயிட்டு கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே வீர முகம் மிக அழகாக சொல்லப்பட்டது சிக்கல் மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வெற்றி முகம் எங்க திருச்செந்தூர் வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே அந்த முகத்துக்கு என்ன பேரு காதல் முகம் எங்க திருத்தணிகை ஆறு முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாள் அருணா சுவாமிகள் பாடுகிறார் தினமும் இந்த சண்முகருடைய ஆலயத்தில் நீங்க சுப்பிரமணிய புஜங்கம் தெரிஞ்சால் சொல்லலாம் கந்தசஷ்டி கவசம் பாடலாம் குரு கவசம் பாடலாம் வேல் பாடலாம் சேவல் விருத்தம் பாடலாம் வேல் பாடலாம் எல்லாம் பாடலாம் ஆனால் இம்மா எனக்கு எதுவுமே பாட தெரியாது இந்த ஒரே ஒரு திருப்புகளை மட்டும் பாராயணம் பண்ணி பாடுங்கள் ஷண்முகனுடைய அருள் உங்களுக்கு வந்து சேரும் அப்போ முதல் முகம் என்ன முகம் குழந்தை முகம் இல்லையா மழலை முகம் ரெண்டாவது முகம் என்ன முகம் ஞான அருள் ஞான முகம் மூணாவது முகம் என்ன முகம் அருள் முகம் நாலாவது முகம் என்ன முகம் வீர முகம் அஞ்சாவது முகம் என்ன முகம் வெற்றி முகம் ஆறாவது முகம் என்ன முகம் காதல் முகம் ஆக அருளும் குழந்தைத்தன்மையும் அருளும் ஞானமோ வீரமும் வெற்றியும் அன்பும் சண்முகனை வழிபாடு செய்தால் நம்மை தேடி வரும் நம்முகம் அருள்முகமாக மாறும் நம்முகம் வீரமுகமாக மாறும் நம்முகம் காதல் முகமாக அன்பு முகமாக மாறும் நம்முகம் மழலை முகமாக மாறும் ஆக வீரம் வெற்றி அழகு காதல் அன்பு என்கின்ற அம்சமாக நீ மாறினால் நீ என்ன வடிவம் நீ என்ன வடிவம் தெய்வ வடிவம் அதனாலதான் அபிராமிப்பட்ட ரந்தாதியிலே பாடினார் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தழர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் என்று பாடினார் சில பேரை பார்த்த உடனே சொல்றம ஐயாவை பார்த்தா அப்பா என்ன தெய்வாம்சமா இருக்காங்க இந்த அம்மாவை பார்த்தா அப்படியே சாட்சா பராசக்தியை பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவோமா இல்லையா அந்த முகம் அவர்களுக்கு எப்படி இந்த கள்ளம் கபடமில்லாத முகம் வந்து சேருகிறது ஏறுமையில் ஏறி விழையாடு முகம் ஒன்று குழந்தை முகம் ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று ஞானமுகம் கூறுமடி ஆர்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று அருள்முகம் கொன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று வீரமுகம் மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வெற்றி முகம் வள்ளியை மணம் புணர வந்த முகம் ஒன்று காதல் முகம் காதல் என்றால் என்ன அன்பு அன்புக்கு இன்னொரு பேர் என்னது ஆன்மீகம் இந்த பக்தி மயமாக மனிதன் மாறுவதற்கு ஷண்முகனை நாம் வழிபாடு செய்தால் நிச்சயமாக அவனுடைய அருள் நம் முன்னால் வந்து நிற்கும் சாதாரணமான தெய்வமே அவன் அல்ல சகலத்தையும் வாரி வழங்கக்கூடியவனாக அவன் இருக்கிறான் இந்த முருகனை பற்றி பேசணும்னா முருகனை பற்றி பாட வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாள் இல்லை ஒரு யுகம் போதாது அவ்வளோ விஷயம் அவன்கிட்ட இருக்கு முருகனை வழிபட்டவர்களை அவன் கைவிட்டதாக சரித்திரமே கிடையாது முருகன் நம்மளை காப்பாற்றுவானா நம்மளை கைவிட்டுருவானா ஒத்தையாரட்டையா போட வேண்டிய அவசியம் இல்லை எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் முருகன் நம்மை நிச்சயமாக காப்பாற்றுவான் இந்த நான் சொல்லலை எம் பெருமான் சிவபெருமான் சொல்கிறார் முருகப்பெருமான் அருமுகனாக தவிழ்ந்தானே அவனை ஒன்றாக சேர்த்தெடுத்தாளே கந்தன் என்கின்ற ரூபமாக அவன் அழைக்கப்பட்டானே அந்த ஆறு தாமரைகளிலே மலர்ந்த அந்த குழந்தைகளுக்கு பாலூட்டி சீராட்டி வளர்த்தவர்கள் யாரு கார்த்திகை பெண்கள் சப்தரிஷிகள் ஏழு பேர் வசிஷ்டர் ஒன்று மிக அழகாக கௌதமர் இருக்கிறார் அதில் பரதுவாஜர் இருக்கிறாரு ஜனமேஜயன் இருக்கிறார் விஸ்வாமித்திரர் இருக்கிறாரு இந்த அத்திரி அத்திரி மகரிஷி இருக்கிறாரு இந்த ஏழு பேர் தான் சப்தரிஷிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த சப்தரிஷிகள் எல்லோருடைய மனைவியும் இந்த ஏழு பேரும் எங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நட்சத்திர மண்டலத்திலே நட்சத்திர ரூபமாக இருக்கிறார்கள் நட்சத்திர மண்டலத்திலே நட்சத்திர ரூபமாக அவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் பரதுவாஜ் முனிவருடைய மனைவி பரஜனா பராசரருடைய மனைவி ஜனமேஜயனுடைய மனைவி வசிஷ்டருடைய மனைவி அருந்ததி இந்த ஏழு சப்தரிஷிகளுடைய மனைவியும் நட்சத்திர மண்டலத்திலே இருக்கிறார்கள் இதில் சப்தரிஷிகள்ல வசிஷ்டர த வசிஷ்டர் மனைவி அருந்ததியை தவிர மீதி எல்லாரும் முருகப்பெருமானுக்கு பாலூட்டி சீராட்டி வளர்த்தார்கள் அருந்ததையே தவிர அதனால தான் சப்தரிஷிகள் ஏழு பேரு ஆனா முருகனுக்கு பாலூட்டி சீராட்டி வளர்த்தவர்கள் ஆறு பேர் தான் கார்த்திகை பெண்கள் வசிஷ்டருடைய மனைவி முருகனுக்கு பாலூட்ட மாட்டேன் என்று சொன்னாள் வசிஷன் சொன்னாலும் சொல்லாட்டாலும் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வழிபட்ட ஆண் ரூபம் அந்த ஆண் குழந்தையே தொட்டு தூக்கி நான் பால் கொடுக்க மாட்டேன் என்று விவாதமே நடந்துச்சு பெரிய சண்டையே நடந்துச்சு வசிஷ்வருக்கும் அருந்ததிக்கும் ஏன்னா கற்புக்கு மிகச்சிறந்த அரசிகள் எத்தனையோ பேர் இருந்தாலும் திருமணம் ஆகும்போது அம்மியை மிதிச்சு யாரை பார்க்க சொன்னாங்க அருந்ததியைத்தான் பார்க்க சொன்னாங்க எத்தனையோ கற்புக்கரசிகள் இந்த லோகத்தில் உண்டுல ஆனால் அம்மியை மதிச்சு அருந்ததியை பாருங்கன்னாங்க ஏன்னா அவள் மிகச்சிறந்த ஒரு கற்புக்கரசியா ரொம்ப அழகாக அந்த கற்புக்கரசி சொன்னாளா அவர் ஆண் குழந்தையை தூக்கி நான் என்ன செய்ய மாட்டேன் பால் ஊட்ட மாட்டேன் இதனால் வசிஷ்டர் சாபம் போட்டார் அருந்ததிக்கு வசிஷ்டர் சாபம் போட்ட காரணத்தினால எம்பெருமான் முருகன் என்ன செய்தானா அவளுடைய கொள்கையிலிருந்து அவளை மாற்ற சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அது தப்பு கற்புக்கரசி ஆகியனா இன்னொரு ஆண்மகனை தொட்டு தூக்க மாட்டேன் என்று சொன்னது ஒன்றும் குற்றமில்லை அதனால் ஏன் தேவையில்லாமல் கோவப்பட்டேன்னு முருகன் வசிஷ்டருக்கு சாபம் போட்டாராம் இந்த வசிஷ்டருக்கு முருகன் போட்ட சாபத்தையும் வசிஷ்டர் அருந்ததிக்கு போட்ட சாபத்தையும் நீக்குவதற்காக அவர்கள் இருவருமே வந்து தவம் செய்து சாபம் நீக்கப்பெற்ற ஸ்தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விராலிமலை ஸ்தலம் இந்த விராலிமலை ஸ்தலத்தில் தான் ரெண்டு பேரும் தவம் செய்து தன்னுடைய சாபத்தை நீக்கி கொண்டார்கள் என்று பார்க்கணும் அதனால தான் விராலிமலை சன்னிதானத்துக்கு போகும்போது வசிஷ் வசிஷ்டருடைய சிற்பத்தையும் அருந்ததியினுடைய சிற்பத்தையும் நீங்கள் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் இந்த ஆறு கார்த்திகை பெண்களை ரொம்ப அழகாக முலைத்தாய் என்று அழைக்கிறது கந்தபுராணம் அவர்கள் முலையிலிருந்து பாலூட்டிய காரணத்தினால் மிக அழகாக முருகனை வளர்த்த காரணத்தினால் முலைத்தாய் என்று இந்த கார்த்திகை பெண்கள் அழைக்கப்பட்டார்கள் சோபரமான் அவருக்கு ஒரு வாக்கு கொடுத்தார் அப்பா நாயனுடைய நெற்றி பொற்றிலிருந்து உருவான நெருப்பை வாயு பகவான் கையில் கொடுத்து வாயு பகவான் அதை அக்னிகிட்ட கொடுத்து அக்னி அதை கங்கையில் கொடுத்து சரவணப் பொய்கையில் சேர்த்து ஆறு தாமரைகளிலே இந்த முருகன் ஆறு குழந்தைகளாக தவிழ்ந்த இந்த ஆறு ரிஷிகளில் ஆறு பேருடைய மனைவி நட்சத்திர மண்டலத்தில் இருப்பவர்கள் இறங்கி வந்து குழந்தை அழுதவுடனே தூக்கி பாலூட்டி சீராட்டி வளர்த்தீர்கள் பாருங்கள் அதனால் உங்கள் நாமத்தை தாங்கக்கூடிய ஒரு பெயரை நான் இந்த முருகனுக்கு கொடுக்கிறேன் அவன் பெயர் கார்த்திகேயன் என்று சொன்னார் கார்த்திகை பெண்கள் வளர்த்த காரணத்தினால் அவன் பேரு கார்த்திகேயன் என்று பெயர் அப்ப சொல்றாரு சோபெருமான் இந்த கார்த்திகை பெண்கள் வளர்த்த காரணத்தினால் இவன் பெயர் கார்த்திகேயன் ஒவ்வொரு கார்த்திகை நட்சத்திரம் வருகின்ற பொழுதும் யாரெல்லாம் கடினமான விரதம் இருந்து இந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் பெற முடியாதது என்று எதுவுமே இல்லை என்று சொன்னார் நான் சொல்லல சிவபெருமான் சொல்றேன் இந்த கார்த்திகை விரதம் அவ்வளவு சிறப்பான ஒரு விரதம் அதை எப்படி செய்யணும்னு சொன்னாங்க பாருங்க இப்பதான் கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடிட்டு நாமெல்லாம் உட்கார்ந்துருக்கோம் இல்லையா கார்த்திகைக்கு முந்தின நட்சத்திரம் என்னது பரணி முதல்ல பரணி தீபம் அப்புறம் தான் என்ன தீபம் கார்த்திகை தீபம் இந்த பரணி அன்றைக்கு என்ன செய்யணுமா காலையில் எழுந்து நீராடி முருகனை பிரார்த்த முருகனுக்குரிய எந்த மந்திரமாகவும் இருக்கலாம் நீங்கள் அலங்காரம் படிக்கலாம் அனுபூதி படிக்கலாம் எது வேணாலும் முருகன் சம்மந்தப்பட்ட மந்திரங்களை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் காலையில் எழுந்து நீராடி விட்டு முருகனை மனதால் பிரார்த்தித்து கொண்டு அன்றைய நாளிலே பகல் உணவு மட்டுந்தான் உண்ணணும் பரணி நட்சத்திரத்தன்று காலையில் விரதம் மத்தியானம் மட்டும் சாப்பிடலாம் பழையபடி இரவு பொழுது முழு விரதம் என்னால் இருக்க முடியாதுமா எனக்கெல்லாம் சுகர் இருக்குது வேண்டாம் ஒன்றும் இருக்க வேண்டாம் இருக்க முடிஞ்சவங்களுக்கு தான் நான் இதை இருக்கேன் அந்த இரவு நேரத்தில் முழு பட்னி இருந்து மறுநாள் காலையில் கார்த்திகை அன்று நீங்கள் என்ன செய்யணும் காலையிலே எழுந்து நீராடி முருகனுடைய நாமத்தை இடையராது சொல்லணும் அன்றைய நாள் முழுவதும் விரதம் இருக்கணும் அப்படி ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இருந்தாங்க நான் அவங்களுக்கெல்லாம் நோய் நொடியெலாம் இல்லை நல்ல திடகார்த்தனமாக இருந்தாங்க நல்ல விரதம் இருந்தாங்க நாம தான் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் உடம்புல நோய் இழுத்து வச்சுருக்கோமே நமக்கு இல்லாத நோயே இல்லை மூட்டு வலி இருக்குது இடுப்பு வலி இருக்குது தலை வலி இருக்குது பல்லு வலி இருக்குது காது குத்தெடுக்கு வயிற்று காலையில் எழுந்திரிச்ச உடனே வலிக்கு ஒரு மாதிரி கொட கொடங்கு என்னென்ன கோளாறு உண்டோ அத்தனையும் நம்மகிட்ட இருக்குது இதில் எங்கே விரதம் இருக்கு அந்த விரதம் இல்லாததுனால தான் விழ சிக்கல் தெரியுமா விரதம் இருந்ததுனால இந்த சிக்கல் இல்லை விரதம் இல்லாததுனால தான் இந்த சிக்கல் அந்த காலத்தில் கண்டிப்பாக நாங்கள்லாம் குழந்தையாக இருக்கும் போது வெள்ளிக்கிழமை காலையில் வீட்டில் சாப்பாடு கிடையாது அதை விரதோன்னு சொல்ல மாட்டாங்க எங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு நாள் ஏன் ஒரு வேளை பட்னியாக கிடந்தால் உயிராக போயிடும் அப்படின்னு கேட்பாங்க எங்கள் அம்மா ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு நன்மை செய்கிறார்கள் ஒரு நாளாவது இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் ரெஸ்ட்டு வேணுமா வேண்டாம்மா இப்போ முப்பது நாள் நான் பேசிக்கிட்டு தினமும் காரில் அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன் வைங்க முப்பத்தோராது நாள் என்னவன் இப்படியெல்லாம் பேசின ஒரு காலம் உண்டு ஆனால் இப்பெல்லாம் தேதி கேட்டால் எத்தனை கிலோமீட்டர் பயணம் பண்ணணும் வீட்டுக்கு திருப்பி எப்போ வருவோம் எவ்வளவு சிரமம் இருக்குது புறப்பட்டு போகணும் நேரத்தில் பாருங்கள் கள்ளக்குறிச்சிக்கு காலையில் ஒம்பது மணிக்கு ஏறி உட்காந்து சாயங்காலம் அங்கே போய் சேரும்போது மணி அஞ்சரை மணி அப்புறம் அந்த வீடை கொடுத்த இடத்துல புறப்பட்டுக்கிறப்பட்டு மேடைக்கு வரும்போது ஏழு மணி நிகழ்ச்சி முடிக்கும்போது பத்து மணி பழையப்படி அதே பத்து மணிக்கு காரில் ஏறி உட்காந்து ஏதோ ஒரு கடையில் ரெண்டு இட்லி கிடச்சிது அதை வாங்கி சாப்பிட்டுட்டு எவ்வளோ அன் டைம் சாப்பாடு பாருங்கள் உடம்பு எவ்வளோ கெடுக்கும் சாப்பிட்டுட்டு பத்து மணிக்கு வண்டியை தட்டினா காலையில் வீட்டுக்கு வரும்போது மணி ஏழு ஏழு மணிக்கு வந்தாலும் எல்லாம் நினைக்கிற மாதிரி அம்மா ஏழு மணிக்கு வந்தோன்னே கையில் அப்படி யாராவது காஃபி கொடுப்பாங்கன்னு நீங்கள் கற்பனை பண்ணலாம் கொடுக்குறதுக்கு ஆள் இருக்குது இருந்தாலும் இந்த சும்மா கிடக்க முடியாது இரும்பு இருக்கிறவங்க கையும் துரும்பு இருக்கிறவங்கையும் சும்மா இருக்காதுன்னு ஒரு பழமொழி இருக்குது பாருங்கள் எங்கள் வீட்டில் சமயக்காரம்மா செல்வின்னு பேர் அருமையாக கவனிக்கும் அந்த அம்மா அந்த அம்மா சொல்லுவாங்க அம்மா நீங்கள் பாட்டுக்கு தூங்குங்க இன்றைக்கி நீங்கள் சிவகாசிக்கு போனோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தூங்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு அப்போ தலையை தலையே சாய்ப்போம் அப்போ ஃபோன் வரும் பாருங்கள் வரிசையா அதை மாதிரி ஃபோனு உலகத்தில் எவருக்கும் வராது வரிசையாக ஃபோன் வரும் அந்த அம்மா சொல்லும் சமயக்காரம்மா ஏம்மா இதை ஒன்று சைலண்ட்டில் போடுங்க இல்லை ஃபோனை கொஞ்சம் நேரம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுங்க இல்லை ஃபோனையாவது என் கையில் கொடுங்க அப்படிங்கோ அந்த ஃபோன் அடித்ததில் பாதி தூக்கம் போயிருமா சரின்னு ஃபோனை அவள் கையில் கொடுத்துட்டு அப்போ தான் படுப்போம் நீங்கள் தூங்க போகிறீங்களா இல்லையா ஃபோனை என் கையில் ஒப்படைங்கன்னு சொன்ன ஆளே ஒரு பத்து நிமிஷம் கழித்து என் கதவை தட்டோம் என்னம்மா நான் உங்களை பார்க்க ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்காங்களாம் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்களாம் அவங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் பயணம் பண்ணி வந்திருக்காங்களாம் அம்மா தூங்குறாங்கன்னு சொன்னேன் எப்போ முழிக்காங்களோ அது வரைக்கும் இருந்து நான் பார்த்துட்டு போகிறேன்னு சொல்கிறாங்கம்மா என்ன செய்ய போச்சா தூக்கம் போச்சா இந்த உடம்புக்கு என்ன வேணும் கொஞ்சம் ஓய்வு வேணும் இந்த உறுப்புகளுக்கு கொஞ்சம் ஓய்வு வேணும் எப்போவுமே வயிறு கிடந்து அரைச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது ரைஸ் மில்க்கு கூட ஓய்வு கொடுக்கான் ஒரு ஷட் டவுன் ஆகிற நேரம் ரைஸ் மில் ஓடுமா ஓடாது நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் காலையில் எந்திரிச்சு காஃபியில் ஆரம்பித்தா நைட்டு பழத்தோடையும் பாலோடையும் தான் நம்ம மெனுவே முடிக்கிறோம் நம்மளை பார்த்து ஒரு நாள் இந்த குடல் கேட்கணும் உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாட காலையிலேருந்து இப்படி அரைச்சிக்கிட்டு இருக்கீங்களே நானும் வாழணுமா வேண்டாமா அப்படின்னு அந்த குடல் ஒரு நாள் டப்புன்னு நம்ம வயிற்று விட்டு வெளியே வந்து நம்மகிட்ட கேட்டுச்சிருவே இங்கே நமக்கு எப்படி இருக்கும் வயிற்றுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும் அது அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் வெள்ளிக்கிழமை காலையில் யாருக்கும் சாப்பாடு கிடையாது சாமியை நினச்சி விரதம் இருங்காமங்க அந்த ஒரு நாள் சுவாமியும் நினச்ச மாதிரி ஆச்சு நம்ம உடலுக்கு ஓய்வு கொடுத்த மாதிரியும் ஆச்சு அது மாதிரி வாரத்தில் ஒரு நாளாவது மௌனமாக இருக்கணும் மௌனமாக இருக்கணும் சில பேர் என்ன செஞ்சிட்றாங்க ஃபோன் அடித்தா இங்கே பாருங்கள் நல்லா கவனிங்க ஃபோன் அடித்தே நம்ம பேசுவோம் யார்ட்டையாது இப்போ இந்த ஊரில் சௌந்தர்யான்னு ஒருத்தங்க இருக்கீங்கன்னு வைங்களேன் ஒரு கற்பனை தானே அந்த அம்மா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் விரதம் இருப்பாங்கன்னா அந்த அம்மாவை எனக்கு நல்லா தெரியும்னா நான் ஃபோன் அடிப்பேன் அந்த அம்மா என்ன செய்யணும் மௌன விரதம் இருக்காங்க என்கிட்ட பேசக்கூடாது அவங்க மௌன விரதம் இருக்காங்கன்னு தெரியாமல் நான் ஃபோன் போட்டுட்டேன்னு வைங்க அவங்களும் என்ன செய்யணும் ஐயோ அம்மா ஃபோன் அடிக்காங்களே எடுக்க முடியாது அதனால் அவங்களும் என்கிட்ட பேச முடியாது நானும் அவங்கள்ட்ட பேச முடியாது இந்த மௌன விரதம் இருக்கிறவன் என்ன செய்யணும் முதல்ல இந்த மைண்டு ஆஃப் பண்ணுறதுக்கு தான் நீ மௌன விரதம் இருக்க இந்த வாய்க்கு பூட்டு போடுறதுக்கு தான் மௌன விரதம் இருக்க உன் மனசை கட்டி வைக்கிறதுக்கு தான் மௌன விரதம் இருக்க பிறகு எதுக்கு இவன் மட்டும் சத்தம் போட்டு கிடக்கா முதல்ல இவனை என்ன செய்யணும் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும் இவனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்காரர்கிட்ட போகணும் இன்றைக்கி ஒரு நாளும் காப்பியை கொண்டா ஹார்லிக்ஸை கொண்டா போன்விட்டாவை கொண்டான்னு என்னை துன்பப்படுத்தப்படாது நான் இன்றைக்கி மௌனம் விரதம் உங்களுக்கு எது வேணாலும் வீட்டில் இருக்கிற மற்றவங்ககிட்ட கேளுங்க ரைட்டா வீட்டில் வேலைக்காரமாக இருக்கும்ல அதை கூப்பிட்டுங்கவா இந்த பத்து நிமிஷத்தில் ஒருத்தர் மூணு மணி நேரமாக புறப்பட்டு வந்திருக்காராம் கொஞ்சம் வந்து எட்டி பாருங்கள் இந்த வசனம்லாம் என்கிட்ட பேசக்கூடாது நான் மௌனம் விரதம் யார்கிட்டையும் இன்றைக்கி நான் பேச மாட்டேன் அப்படின்னு மேலே போய் உட்காரணும் அன்றைக்கி பூரா மௌனமாக இருந்தால் ரீசார்ஜ் பண்ண மாதிரிங்க உங்கள் ஆயுள்ள ரெண்டு வருஷம் கூடுன மாதிரி பேச 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 ஆயுள் குறையும் இப்போ எங்களெல்லாம் கூப்பிட்டு மேடையில் உட்கார வச்சு பேச வச்சு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே ஒரு கவரை கையில் கொடுத்து போயிட்டு வாங்கம்மாங்கிங்கள எதுக்கு எங்கள் ஆயுளுக்கு நீங்கள் கொடுக்குற காம்பன்சேஷன் அது ஏன்னா பேச பேச தசைகள் அளவுக்கு அதிகமாக வேலை செய்யும் தசைகள் அளவுக்கு அதிகமாக வேலை செய்ய செய்ய ஆயுள் என்ன செய்யும் குறையும் அதனால தான் பேச்சை குறம்மாங்க அந்த காலத்தில் நம்ம பெரியவர்களே பேசிக்கிட்டே இருக்காத பேச்சை குறை மௌனமாக இருந்தால் ஒரு மிகப்பெரிய ரீசார்ஜ் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியுமா மௌனமாக இருக்கும் ஆனால் செல்ஃபோனை ஆஃப் பண்ணுறது இல்லை நான் கூப்பிடுவேன் வைங்களேன் அங்கேருந்து அந்த அம்மா மெசேஜ் போடும் நான் இன்னைக்கு மௌன விரதம் இது மௌன விரதமா இது வாயை திறந்து பேசலன்னா மட்டும் மௌன விரதம்னு நினைக்கிறோம் அது அல்ல உன் கண்கள் உன் காது உன் செவிகள் உன் நாசி உன் ஐம்புலன்களையும் அடக்கிறதுக்கு பேர் தான் மௌனவிரதம் மௌன விரதம் இருக்கும்போது மனசு கட்டுப்பாட்டில் இருக்கணும் ஒருத்தன் தட்டு நிறைய ஜாங்கிரியை வச்சு நம்ம முன்னாடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்னு வைங்க டாடா டாடா இன்னைக்கு பார்க்க மௌன விரதமா என்ன சுட சுட ஜாங்கிரி திருந்துக்கிட்டு இருக்காம அது மௌன விரதமா அது அப்பந்தான் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருப்பான் நம்ம தானே மௌன விரதம் வீட்டில் உள்ள குடும்ப சண்டையை ரெண்டு பேர் போட்டுக்கிட்டு இருப்பான் அன்னைக்கு பத்தியா பங்கஜா எப்படி பேசினா பாரு அப்படின்னே பங்கஜச்ச குறை சொல்லாத அவன் மேலே தப்பு இல்லம்மா உண்மையாவே பங்கஜ் மேலே தான் தப்பா இருக்கும் இவன் அந்த சண்டையில் இருந்திருப்பா என்னது பங்கஜம் நல்லவளா இந்த வாயை அடைச்சி வச்சுருக்கு ஆனால் மனசு கிடந்து போராடுது ஐயோ பங்கஜத்தால் தானே சண்டையே வந்தது வந்தவன் பங்கஜா நல்லவன் நல்லவங்கால இதை நாம் எப்படி சொல்றதுன்னு நீ வாயை திறந்து பேசாம மனசால போராடினா கூட அது மௌன விரதம் அல்ல மௌன விரதம் அல்ல அது மௌன விரதங்கிறது மனசில் இந்த ஆள் மனசில் இருக்கக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் தூக்கி வழியை போட்டுட்டு ஏதாவது ஒரு நாமத்தை வாயை திறக்காமல் சொல்லிக்கிட்டு இருந்தா தான் மௌன விரதம் இருக்கக்கூடிய பயிற்சிக்கே நாம முதல்ல தயாராகும் மௌன விரதமாக இருந்துக்கிட்டு சில பேர் பார்த்துருக்கீங்களா அப்படி மௌனமாக இருந்துக்கிட்டு ஏற்ற வீட்டில் இருக்க நடக்கிற சண்டையை நல்லா கூர்மையாக கட்டுக்கிட்டே இருப்பான் நல்ல வேலை நாம் இன்றைக்கி மௌன விரதம் இருக்கும் நாமளும் பேசிக்கிட்டே இருந்தோம்னா இந்த சண்டை தெளிவாக நமக்கு கேட்டிருக்காது அப்படின்னு காதை மட்டும் கூர்மையாக வச்சுக்கிட்டு இதெல்லாம் மௌன விரதமாக அதெல்லாம் இதனால் ஏதாவது புண்ணியம் இருக்கா வாழ்க்கையில் வாரத்தில் ஒரு நாளாவது ஆவாவது வயிறை பட்னி போடணும் ஒரு நாள் போட முடியலன்னாலும் பரவாயில்ல ஒரு வேளையாவது பட்னி போடணும் மௌனமாக வாயை கட்டிக்கிட்டு அமைதியாக இருக்கணும் இந்த மௌனமாக இருக்க இருக்க காற்று ரொம்ப வெளியே போகாது பேச பேச தான் நிறையா காற்று என்ன செய்யுது வெளியே போகுது இப்போ நான் ரெண்டு மணி நேரம் பேசுகிறேன் உங்கள்கிட்ட எவ்வளோ காற்றை உள்வாங்கிறனோ அதை விட பன்மடங்கு என் உடம்பு விட்டு காற்று வெளியே போகும் போனால் என்ன ஆகும் ஆயுள் கம்மியாகும் காற்றை எவன் ஒருவன் பிடித்து வைத்திருக்கிறானோ அவனுக்கு தானே ஆயுள் கூட இந்த காற்றை பிடிச்சி வைக்கணும் காற்றை பிடிச்சி வைக்கணும்னா வேற ஒன்றும் செய்யக்கூடாது மனநமாக இருக்கணும் மௌனமாக இருக்கணும் அதனால் தான் ரொம்ப அழகாக சொன்னார்கள் பாடல் அர்ச்சனை செய்வோம் பாருங்கள் இறைவனுக்கு அப்போ சத்தம் போட்டு தான் பாடியாகணும் அந்த மந்திரங்கள் சொல்கின்ற பொழுது பூஜை பண்ணும்போது மந்திரம் சொல்லும்போது சத்தமாக சில பேர் மந்திரம் சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா சீதக்கிழமை செந்தாமரைப்போ அப்படிமா அதுக்கு என்ன பலனா மூணாந்தரம் பலன்தான் கிடைக்குமா அதுவே சீதக்கிழமை செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பல இசைப்பாட ரெண்டாந்தரம் தான் கிடைக்குமா ரெண்டாந்தரமான பலன் தான் கிடைக்குமா மத்தியம பலன் தான் கிடைக்குமா ஆனால் மனசுக்குள்ளே சீதக்கிழமை செந்தாமரை போன்னு மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லும்போது அந்த எண்களை அந்த எழுத்துக்களை அதனுடைய சப்தத்தை நீங்கள் மௌனமாக மனதிற்குள்ளே சொல்லுகின்ற பொழுது அது முழுமையாக உங்கள் ஊனோடும் உயிரோடும் ஐக்கியமாகி எங்கே எந்த காரியம் நடக்கணுமோ அது ரொம்ப சுபீட்சமாக நடந்துடும் ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறேன் என்னால் மந்திரம் சொல்லும்போது பேசாமல் இருக்க முடியாதமா இடையில இடையில் பேசுவேன் அப்படின்னா நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் ஒரு கிராம்பை எடுத்து இந்த வலது பக்கம் வாயில் ஒதுக்குங்க இல்லைன்னா இடது பக்கமாக கிராம்பை ஒதுக்கிட்டு நாக்கை தூக்கி மேலே தாடை மேலே வச்சுக்கிட்டு உட்காந்துருங்க சின்முத்திரை வச்சு உட்காந்திங்கன்னா உங்களை சுற்றி என்ன நடக்குனே உங்களுக்கு தெரியாது தாடைக்கு மேலே நாக்கினுடைய நுண்ணி இருக்கணும் வச்சு பாருங்கள் உங்களால் வான்னு கூட கேட்க முடியாது பேச முடியாது அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் மந்திரத்தை சொன்னீங்கன்னா இந்த மனம் ஒருநிலை பட படப்பட இந்த உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் நல்லபடியாக வேலை செய்யும் நம்முடைய முன்னோர்கள் ஆன்மீகத்தோடு ஒவ்வொரு நிலையிலும் அறிவியலையும் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து கொடுத்து தான் நம்மளை என்ன செஞ்சாங்க வளர்த்தாங்க அதனால தான் ரொம்ப அழகாக அந்த மௌன விரதம் என்பது கண்டிப்பாக இருக்கணும் வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம என்ன செய்யணும் உபவாசம் இருக்கணும் அப்போ பரணி நட்சத்திரத்தன்று காலையில் சாப்பிடுங்க மத்தியானம் சாப்பிடாம மத்தியானம் சாப்பிடுங்க காலையில் சாப்பிடாம இரவு நேரத்தில் முழு உபவாசம் இருந்து அடுத்த நாள் கார்த்திகையில் காலையிலேயே எழுந்து பேசுகிறத குறைச்சிக்கிட்டு நிறைய இறைவனுடைய நாமத்தை அமைதியாக நீங்கள் சொல்லி நாள் முழுவதும் விரதம் இருந்து சாயங்காலம் தீபம் ஏற்றி அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க தெரியுமா சிவராத்திரிக்கு மட்டும்தான் விடிய விடிய நம்ம முழிச்சு கிடப்போமே தவிர கார்த்திகை தீபத்தன்று அத்தனை பேரும் விழித்திருப்பதுதான் உன்னதமான கார்த்திகை விரதம் தீபத்தன்னைக்கு யாரும் என்ன செய்யப்படாது தூங்கப்படாது நம்ம ஒன்பது மணிக்கெல்லாம் தீபத்தை குழு போய் உடனே என்ன செஞ்சோம் படுத்துறோம் சிவராத்திரிக்கு எப்படி மொழி விழித்திருக்கிறோமோ அதை மாதிரி விழித்திருக்க வேண்டிய விரதம் கார்த்திகை விரதம் கார்த்திகை விரதம் இருந்தால் இப்படிதான் இருக்கலாம் மறுநாள் காலையில பழையபடி எழுந்து குளிச்சுட்டு முருகனுடைய நாமத்தை இடையறாது சொல்லி முருகனுக்கு ஏதாவது ஒரு பொருள் வைத்து நைவேத்தியம் பண்ணி அர்ச்சனை செய்து எந்த முருகனுடைய ஆலயம் அருகிலே இருக்கிறதோ அந்த முருகனுடைய ஆலயத்தில் போய் உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி நீங்கள் வழிபட்டால் அந்த கோரிக்கை ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஏன் இது சொல்கிறேன்னு சொன்னால் வேத காலத்தில் இன்னைக்கு வேறு நட்சத்திரம் எப்படி ஆரம்பிக்கு அஸ்வினியில் ஆரம்பித்து ரேவதியில் முடியுது இப்போது ஆனால் வேத காலத்திலே முதல் நட்சத்திரமே கார்த்திகை நட்சத்திரமாக தான் பாவிக்கப்பட்டது முதல் நட்சத்திரம் ஏன் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அவ்வளவு சிறப்புனா சில நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திர கூட்டாக இருக்கும் நாலு நட்சத்திர கூட்டாக இருக்கும் கார்த்திகை நட்சத்திரம் மட்டும் ஏழு நட்சத்திர கூட்டு அம்பா என்று ஒரு நட்சத்திரம் துலா என்று ஒரு நட்சத்திரம் சுகப சுகபிரணி என்று ஒரு நட்சத்திரம் இப்படி ஏழு வகையான நட்சத்திரங்கள் அந்த கூட்டமைப்புக்கு பேர் தான் கார்த்திகை நட்சத்திரம் இன்னொன்று அந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு என்ன சிறப்புன்னு சொன்னால் எல்லா நட்சத்திரங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற திசையிலேருந்து நகரும் கார்த்திகை நட்சத்திரம் கிழக்கு பக்கம் மட்டும்தான் இருக்கும் சூரியன் உதிக்கக்கூடிய கிழக்கு திசையில் கார்த்திகை நட்சத்திரம் இருக்கும் மற்ற நட்சத்திரங்கள் திசை நகர்வு மற்ற நட்சத்திரங்களுக்கு உண்டு கார்த்திகை நட்சத்திரம் நான் இருக்கிற இடத்துல நகராது அதனால அந்த காலத்தில் கால நிர்ணயம் செய்வதற்கு கார்த்திகை நட்சத்திரத்தை தான் முதன்மையாக வைத்து கால நிர்ணயமே செய்தார்கள் அதனால தான் மிக அருமையாக முருகப்பெருமானை வளர்த்தெடுத்த அந்த கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலே முருகனை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் அழுதவனுக்கு பாலூட்டிய கார்த்திகை பெண்களுக்குரிய நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டால் கேட்ட எல்லாத்தையும் கொடுத்துருவான் எனக்கு பாலூட்டி சீராட்டி வளர்த்த பெண்கள் அவர்களை நினைத்து நீங்கள் முருகனோடு இணைந்து செய்யக்கூடிய அந்த தவத்துக்கு மிகப்பெரிய பலன் என்பது உண்டு விரதங்களில் எத்தனையோ விரதங்கள் இருக்குது தைப்பூசம் இருக்கு விசாகம் இருக்கு விசாக நட்சத்திரம் அவன் பிறந்த நட்சத்திரம் முருகன் தோன்றிய நட்சத்திரம் விசாகம் அவன் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட காரணத்தினால் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகனை வழிபாடு செய்வது மிக மிக அவசியம் சுபிக்ஷம் எத்தனையோ விரதங்கள் இருக்கிறது முருகனுக்கு சஷ்டி விரதம் இருக்கு சஷ்டி விரதத்தில் முருகனை வழிபாடு செய்தால் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த சஷ்டி திதியில நம்ம சஷ்டியை வழிபாடு செய்கிறோம் முருகனுக்கு விரதம் இருக்கிறோம் அந்த சஷ்டி திதி என்பது யார் ஒரு தேவதை சஷ்டி தேவதை என்ற வழக்கு பெயர் அவள் நமக்கு அனுகிரகம் செய்வாள் முருகனை தங்குதடையில்லாமல் வழிபாடு செய்வதற்கு அந்த சஷ்டி தேவதை நமக்கு அருள்பாலிப்பால் அந்த விரதம் ரொம்ப சிறப்பான ஒரு விரதம் அந்த மாதிரி மாசியில் முருகனை நினைத்து வழிபாடு செய்கிறோம் ஆவணியில் முருகனை நினைத்து வழிபாடு செய்கிறோம் தை பூசத்தன்று முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்கிறோம் தைப்பூச விழா மிகச் சிறப்பான ஒரு விழா அந்த தைப்பூசத்தில் முருகன் எப்படி காட்சி தருகிறான் அம்பாழுக்கும் சிவனுக்கும் இடையே நடுநாயகமாக அமர்ந்து சோமாஸ்கந்த மூர்த்தமாக காட்சி சோமாஸ்கந்த மூர்த்தமாக காட்சி தருகிறான் சிவன் சத்து அம்பாள் சித்து முருகன் ஆனந்தன் அந்த ரூபத்துக்கு பெயர் சச்சிதானந்த ரூபம் என்று பெயர் இந்த சச்சிதானந்த ரூபமாக இருக்கக்கூடிய சோமாஸ்கந்த ரூபத்தை வழிபாடு செய்தால் சகலமும் சித்திக்கும் இந்த சோமாஸ்கந்த மூர்த்தம் முதல் முதல்ல சோமாஸ்கந்தரை வழிபாடு செய்த இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா திருவாரூர் திருவாரூர் தான் மற்ற சோமாஸ்கந்த மூர்த்தங்கள் உருவாவதற்குரிய அடிப்படை காரணம் முதல்ல சோமாஸ்கந்த மூர்த்தத்தை வழிபாடு செய்த ஸ்தலம் எதுன்னு கேட்டிங்கன்னா திருவாரூர் கேட்டதையெல்லாம் முருகன் கொடுத்து விடுவாங்க அதே போல் எந்த சன்னிதானத்துக்கெல்லாம் நீங்கள் போகிறீங்களோ அம்பாள் சன்னிதானத்துக்கும் சிவனுடைய சன்னிதானத்துக்கும் இடையில் நடுநாயகமாக முருகப்பெருமானுடைய சன்னிதானம் இருக்குமே ஆனால் அது சோமாஸ்கந்த ஸ்தலம் அதை வழிபட்டால் எல்லா சௌபாகியங்களும் வந்து சேரும் இப்படி நிரந்தைய விரத முறைகள் இருக்குது அதில் கார்த்திகை முறை நமக்கு சகலத்தையும் கொடுக்கும் எங்கள் தைப்பூசத்துக்கு விரதம் இருக்கலாம் விசாகத்துக்கு கால்நடை பயணம் போய் விரதம் இருக்கலாம் அது அவரவர்களுடைய உடல்நிலையும் மனநிலையும் பொறுத்தது ஆனால் காலத்தினுடைய அருமை கருதி எல்லா விரதங்களையும் ஒரே நாளையில் பேச முடியுமா முடியாது மூணே மூணு விரதங்களை சொல்கிறேன் ஒன்று கார்த்திகை விரதம் மறந்துடாதீங்க ரெண்டாவது செவ்வாய்க்கிழமை முருக விரதம் என்ன வேணாலும் கிடைக்கும் சத்தியமாக சொல்லிட்டு போகிறேன் நம்ம எப்போவுமே என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மட்ருக்கிற ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்னென்னா நம்முடைய சமயம் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு அதை பின்பற்றி நிறைய சாதித்தவர்கள் இந்த மண்ணிலே உண்டு மகான்கள் உண்டு அருளாளர்கள் உண்டு ஆனால் நாம் அப்படியும் அப்படியான நல்லா உட்கார்ந்து கதை கேட்டுக்கிட்டே இருப்போம் ஏன்னா கதை கேட்டே நமக்கு பழக்கம் குழந்தைகளே பாருங்கள் பாட்டி முந்தானையில் போய் படுத்துக்கிட்டு பாட்டி ஏதாவது லட்சுமணன் ராமன் கதை சொல்வா கேட்டுக்கிட்டே இருப்போம் இந்த கதையை சுவாரஸ்யமாக கேட்போமே தவிர அதை பின்பற்றுவோமான்னு இல்லை அதுதான் இருக்கிற சிக்கல் நான் கோயிலுக்கு வரேனே நான் இவ்வளோ தூரம் வழிபாடு பண்ணுறனே என்ன முருகன் திரும்பியே பார்க்கலன்னா சொன்னதை செய்யணும்ல செஞ்சா தானே அனுகிரகம் கிடைக்கும் நான் எதையுமே செய்ய மாட்டேன் மனசாலையும் உழைக்க மாட்டேன் உடலாலையும் உழைக்க மாட்டேன் ஆனால் முருகன் எனக்கு வானத்திலேருந்து பொத்துக்கிட்டு போடணும்னா எப்படி போடுவான் அர்ணிநா சுவாமிகள் அலங்காரத்திலே பேசுகிறார் சிந்திக்கலேன் நின்று சேவிக்கலேன் தண்டை சிற்றடியை வந்திக்கலேன் ஒன்றும் வாழ்த்துகலேன் மயில் வாகனனை சந்திக்கலேன் பொய்யை நிந்திக்கலேன் உண்மை சாதிக்கலேன் புந்தி கிளேசமும் காய கிளேசமும் போக்குதற்கேங்க இந்த ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிடணும் சிந்திக்கலேன் நான் எப்பவும் இறைவனை பத்தி நாம சிந்திக்கணும் ஆனா சிந்திக்கிறோமா அருணகிரிநாத சுவாமிகளே போய் முருகன் முன்னாடி நின்னு பார்க்கறப்பா நான் ஒன்னும் சிந்திக்கவே இல்லையேப்பா இருபத்தி நான்கு மணி நேரமும் முருகன் ஆட்கொண்ட பிறகு முருகனே சிந்தித்த அருணகிரிநாத சுவாமிகள் சிந்திக்கலேன் என்று பாடுகிறார் என்றால் என்ன பொருள் தன்னை இந்த உலக மானுட ரூபமாக முன்னிறுத்தி நமக்காக அவர் பாடினார் என்று பொருள் அவர் சிந்திக்கலைங்கிறது பொருள் இல்லை சிந்திக்கலேன் இறைவனை பற்றி சிந்திக்கவே இல்லை நின்று சேவிக்கலேன் சிந்திக்கலேன்னு எழுதின அருணகிரிநா சுவாமிகள் சிந்திக்கலேன் சேவிக்கலேன்னு போட்டிருக்கலாம்ல அலங்காரத்தை அப்படி எழுதி இருக்கலாம்ல ஆனா சிந்திக்கலேன் நின்று சேவிக்கலேன்கிறார் என்ன பொருள் கோயிலுக்குன்னு வந்தால் கோயில் தான் பிரதானம் நான் வீட்டில் போய் அவ்வளோ வேலை இருக்குது இவ்வளோ வேலை இருக்குது வாஷிங் மிஷினில் துணியை போடணும் நான் துணியை காய போடணும் எங்கள் வீட்டுக்காருக்கு சப்பாத்தி போடணும் ஒன்றும் ஏன் கோயிலுக்கு கூப்பிட்டான் நீ வாஷிங் மிஷினில் துணியை போட்டுக்கிட்டு சப்பாத்திக்கு மாவு உருட்டிக்கிட்டே இரு யாரும் கோயிலுக்கு கூப்பிடலையே கோயிலுக்குன்னு நீ வரணும்னு நினச்சா சல்யூட் அடிச்சுக்கிட்டு ஓடாத அப்படி ஓடுறதா இருந்தால் வராது கோயிலுக்கு வந்தால் எல்லாத்தையும் மறந்துட்டு நேர்மறை சக்திகளை முழுவதும் உள்வாங்குவதற்கு வரக்கூடிய இடம் அந்த இடம் அந்த இடத்துல வந்துக்கிட்டு சப்பாத்திக்கு மாவு போ இட்லிக்கு உப்பு போட்டேனான்னு கவலைப்படுற இடம் அது இல்லை வீட்டில் சொல்லிட்டு வந்துடணும் கோயிலுக்கு போகிறேன் ஏழு மணிக்குள்ளே வந்துருவியா எட்டரைக்குள்ளே வந்துருவியான்னு கேட்காதீங்க வாரத்தில் ஒரு நாள் தான் கோயிலுக்கு போகிறேன் நிம்மதியாக குடும்பத்துக்காக சாமி கும்பிட்டுட்டு நான் வருவேன் டேபிளில் எல்லா சாப்பாடும் இருக்குது தண்ணி முதக்கொண்டு எடுத்து வச்சுருக்கேன் சாப்பிடுங்க சொல்லிவிட்டு வாங்களேன் கோயிலுக்கு வரவே வேண்டாம் இருந்தே மந்திரம் சொல்லுங்கள் வீட்டில் இருந்தே சாமி கொடுங்க வரணும்னு முடிவு பண்ண நான் அவசர அவசரமாக ஓடப்படாது எல்லா சன்னிதானத்தையும் எல்லா பிரகாரத்தையும் ஒன்று விடாமல் பார்த்துட்டு தான் போகணும் இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் இருக்க 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 உங்களுக்கு உங்கள் உடம்பில் இறந்து போன செல்ஸ் எல்லாம் புத்துயிர் பெறும் நீங்கள் இப்படி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படி எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இந்த சாப்பாட்டை இப்படி சாப்பிட்டீங்கன்னா அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் செல்ஸ் எல்லாம் ரீஜெனரேட் ஆகும் ஒன்றும் செய்ய வேண்டாம் கோயிலுக்குள்ளே வந்து பத்து நிமிஷம் உட்காந்துருங்க செல்ஸ் எல்லாம் ரீஜெனரேட் ஆகும் ஆயுள் கூடும் கோயிலுக்கு வாரோன்னு முடிவு பண்ணிட்டோமா வேறு வேலையை வச்சுக்கிட்டு வராதிங்க எதுவும் எமர்ஜென்சி வீட்டுக்கு போய் ஆகணும் அது வேறு விஷயம் கோயிலுக்குள்ளே வந்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி சாமி கும்பிட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கோயிலில் உட்காந்துருங்க அதில் சில பேர் எங்கிட்ட கேட்பாங்க அம்மா சிவன் கோயிலுக்கு போனால் உட்காரணுமா பெருமாள் கோயிலுக்கு போனால் உட்காரப்படாதாமே ஏன் உட்காரப்படாது அவரு நம்ம தேடின வரத்தெல்லாம் பிடுங்கிக்கிடுவாரா நீ பெரிய ஞானி பெருமாள் வந்து இருக்கிற வரத்தெல்லாம் பிடுங்குற அளவுக்கு அவர் என்ன சாதாரண ஆளா அவர் பெருமாள் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விட்டுருவாராம் அதில் இன்னொருத்தன் விடுவான் பாருங்க கதை சிவன் கோயிலுக்கு போயிட்டு பெருமாள் கோயிலுக்கு போகப்படாதான் யார் சொன்ன சிவன் கோயில் வீட்டு பக்கத்தில் இருக்குது பெருமாள் கோயில் தூரத்தில் இருக்குது எதையாவது ஒன்றைத்தானே முதல்ல பார்க்க முடியும் யதார்த்தமாக யோசிப்போம் சிவன் கோயிலுக்கு போயிட்டு பெருமாள் கோயிலுக்கு போகப்படாதான் ஏன் சிவன் வரத்தை வாரி வாரி கொடுத்துருப்பாராம் பெருமாள் அத்தனையும் பிடுங்கிட்டு விட்ருவாராம் ம் சிவன்ட்ட வரவாங்கிற அளவுக்கு நீ பெரிய ஞானி அந்த ஞானிகிட்ட இருந்து இந்த உலகத்தையே காக்கக்கூடிய விஷ்ணு இருந்து வாங்குறாருன்னா என்ன அர்த்தம் செலவன் சொல்லுவான் பாருங்கள் இன்னும் அம்மா கோயிலுக்கு போகும்போதே பிச்சை போட்றணுமா கோயிலை விட்டு வெளியே வரும்போது தர்மம் போடப்படாதான் என்னம்மா இவாள் சேர்த்துட்டு வர்ற புண்ணியம் பூரா பிச்சைக்காரனுக்கு போயிடுமா போயிட்டு போகுது அவன் பிச்சை எடுக்காமல் நல்லா இருக்கட்டும் உன் புண்ணியத்தில் யோசி பாருங்க அன்னையிலேருந்து போக புண்ணியத்தில் அவன் பிச்சை எடுக்க நல்லா இருந்தால் நல்ல தானே நீ ஒருத்தனுக்கு புண்ணியமான காரியம் செஞ்சுருக்கேன்னு தானே அர்த்தம் போகும்போதே நீ பத்து பைசா போட மாட்டேன் இல்லை வரும்போது துட்டு போட்டா ஏன் வரமெல்லாம் அவனுக்கு பயிர்மாமே இந்த சந்தேகம்லாம் உனக்கு எதுக்கு இன்னும் சில பேர் பாருங்க அம்மா கோயிலுக்கு போனால் நேராக நம்ம வீட்டுக்கு தாமா வரணும் இன்னொருத்தர் வீட்டுக்கு போகக்கூடாது உண்மைதான் கோயிலுக்கு போனால் நேராக சாமி கும்பிட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு தான் போனோம் ஆனால் சாமியை கும்பிட்டுட்டு நேராக உங்கள் வீட்டுக்கு போய் உங்கள் வீட்டில் புண்ணியத்தை சேர்க்குறவன் பெரியவனா இல்லை போகிற வழியில் ஐயோ நம்ம சுப்பையாவுக்கு உடம்பு சரியில்லையே அவனை ஒரு நிமிஷம் எட்டி பார்த்துட்டு போயிடுவோமேன்னு சுப்பையாவை எட்டி பார்க்குறது உண்மையாகவே நல்ல விஷயமா நிறைய பேர் என் புண்ணியத்தை எப்படி சுப்பையா விட்டு கொடுத்துட்டு போவேன் நான் நேராக எங்கள் வீட்டுக்கு தான் போவேன் நேராக எங்கள் தான் போவேன்னு சொல்றவன் சாமானிய ஏன் புண்ணிய இன்னொருத்தனுக்கு போய் அவன் பொழைச்சிக்கிடட்டும்னு நினைக்கிறவன் தான் உயர்வானவன் உண்டா இல்லையா கர்ணன் தன்னுடைய புண்ணியம் முழுவதையும் தாரவார்த்து கொடுத்தானே என் உயிரை பற்றி நினைச்சானா உடம்ப பற்றி நினைச்சானா ஆட்சியை பற்றி நினைச்சானா எதையாவது நினைச்சானா இல்லையே உன் புண்ணியத்தெல்லாம் தாரவாத்து கொடு நான் கொடுத்தானே எது மேலே உள்ள நம்பிக்கை புண்ணியத்தையும் தாண்டி ஒன்று தன்னை காக்கும் என்கின்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது ஆனால் நம்ம போகும்போது பிச்சை போடலாமா வரும்போது பிச்சை போடலாமா கோயிலுக்கு போயிட்டு நான் சிப்பையா வீட்டுக்கு போகலாமா போகக்கூடாதா அப்படியே ஆராய்ச்சி நம்ம பண்ணுறோமே ஏன் நம்மளால் ஒருத்தனுக்கு ஒரு பசி அமர்ந்தான் நம்மளால் ஒருத்தனுடைய துக்கம் போச்சு நம்மளால ஒருத்தனுக்கு புண்ணியம் சேர்ந்தது என் புண்ணியம் உங்களுக்கு கிடைச்சிது என்ன குறைஞ்சி போவேன் ஏன் புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்க நான் எப்போ தயாராயிட்டனோ அப்போ ஷண்முகன் என்னை கையில் எடுத்துக்கொண்டான் என்று பொருள் பெரியோர்களே எல்லாமே உனக்கு உனக்கு நிற்கிற வரைக்கும் ஒன்றும் கிடைக்காது ஒன்றுமே கிடைக்காது ஒரு விஷயம் சொல்லவா கிருஷ்ணனும் அர்ஜுனனும் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு முதியவரை பார்க்குறார் அர்ஜுனன் ஏன் ஏதாவது எதாவது கொடுங்க ஐயா நல்லா கவனிக்கணும் இதைத்தான் நம்ம வாழ்க்கையில் பின்பற்றணும் கதை மாதிரி கேட்டுட்டு வீட்டுக்கு போயிடப்படாது ஐயா ஏதாவது கொடுங்கையா ஆயிரம் பொற்காசுகள் போட்டான் வச்சுக்கோங்கன்னு ஒரு உடனே மனசு சொல்லிச்சு ஆயிரம் பொற்காசா அடையப்பா இன்னும் ஒரு நூறு வருஷத்துக்கு எனக்கு கவலை இல்லை தலைமுறை தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு கொஞ்ச தூரம் கூட போல ஒரு திருட்டு பையன் வந்து அவ்வளோத்து அடிச்சிட்டு போயிட்டான் போச்சா ஒன்றும் இல்லையா ஒரு ரெண்டு மாதம் கழித்து அதே முதியவரை கிருஷ்ணனும் அர்ஜுனனும் சந்தித்தார்கள் என்னப்பா ஆயிரம் என்ன என்னாச்சிருந்தாங்க ஒரு திருட்டு பைய பிடிங்கிட்டு போயிட்டான் அப்படியா சரி இந்த புடி இதை வச்சு பொழைச்சிக்கோ அப்படின்னு ஒரு நவரத்தின கல்லை கொடுத்தான் அர்ஜுனை இவர் பார்த்தாரு ஆயிரம் பொற்காசுன்னு ஆணும் வாயை ஒரு திருட்டு பைய தூக்கிட்டு ஓட்டான் இனிமேதை நம்ம வெளியே சொல்லப்படாது அப்படின்ட்டு அந்த கல்லை நேராக கொண்டு போய் பரண்டில் பொண்டாட்டி ஒரு பானையை கவுத்தி போட்டிருந்தா அதுக்குள்ளே வச்சுட்டான் யாருக்கும் தெரியாமல் வெளியே வேலையாக வந்திருந்தா அன்னைக்கு பார்க்க ஊருக்குள்ளே தண்ணி தட்டுப்பாடுன்னு மேலே இருக்கிற பறண்டில் இருந்து பானை இறக்குனா உள்ளே ஒரு கல் கிடந்தது அதை கவனிக்காமல் ஆற்றுக்கு தண்ணி எடுக்க போனவன் ஆற்றுலேயே கல்லை விட்டுட்டான் இவர் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தாரு பரண்டில் பானையை காணும் ஏ எங்கே என்னார் ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போனேன்னு தண்ணி பிடிக்கேன்னா அதுக்குள்ளே ஒரு கல் இருந்தது என்னார் இது அன்றைக்கே சொல்லி போட்டாடிக்கிட்டேன் அதுக்குள்ளே ஒரு கல் வச்சிருந்தேன்னார் அப்படியே அதை நான் பார்க்கலையே எனக்கு தெரியலையாண்டா போச்சா ஆத்தோட கல் ஒரு ரெண்டு மாதம் கழித்து திருப்பி வீதியில் நடந்து வந்தார் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் பார்த்து என்னையான்னாங்க கல் ஆத்தோட போயிட்டு சாமின்னார் எனக்கு இப்போ ஏதாவது கொடுங்கான்னார் அர்ஜுனன் பார்த்தான் கிருஷ்ணன் அப்படியே பார்த்தான் என்ன கொடுக்கலான்னு ரெண்டு ரூபா கொடுப்போதுன்ட்டார் ரெண்டே ரெண்டு ரூபா அந்த காலத்தில் ரெண்டு ரூபாங்கிறது பெரிய ரூபா கொடுப்போதுன்ட்டார் மனுஷன் நினச்சார் ஆயிரம் பொற்காசு கொடுத்தான் அதை பாதுகாக்க தெரியல பெரிய நவரத்தனை கல் கொடுத்தார் அதையும் பாதுகாக்க தெரியல இப்போ கடைசியில் ரெண்டு ரூபாயில் வந்து நிற்கி அப்படின்னு இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன சாதிக்க போகிறோன்னு அந்த ரெண்டு ரூபாயோட வீதி வழிகை நடந்து வரும்போது ஒருத்தன் மீன் விற்றுக்கிட்டு இருந்தான் அந்த மீன் வச்சவன்ட்டேன் அப்படி மீன் அப்படியே பார்த்தார் ஒன்று தண்ணிக்குள்ளே கிடந்து துடிச்சிக்கிட்டு கிடக்கியா உயிர் போல் ஒரு மீனுக்கு இந்த மீன் துடிச்சிக்கிட்டு இருக்கல அந்த மீன் எவ்வளவு அப்படின்னு கேட்டார் அந்த மீன் ஒரு ரூபான்னா இந்த இங்கே துடிக்காமல் இருக்க அந்த மீன் எவ்வளவுன்னார் அதுவும் ஒரு ரூபாய் இந்த துடிக்கிற மீனை முதல்ல கொடு அப்படின்னு ஒரு ரூபாயை கொடுத்து அந்த துடிக்கிற மீனை ஐயோ பொழைச்சிக்கிடட்டும் வாழ்க்கையில் இந்த ரெண்டு ரூபாயை வச்சு நம்ம ஒன்றும் சாதிக்க முடியாது ஒரு உயிரையாவது காப்பாத்தின மாதிரி இருக்கட்டும்னு மீனை கொண்டு பழையபடியாக ஆற்றுல விட்டுட்டான் ஆற்றுல விட்டுட்டு இன்னொரு மீனை வாங்கினான் வாங்கினா இந்த தொண்டைக்கிட்ட மட்டும் மீனுக்கு பெருசாக இருக்குது என்னது தொண்டைக்குள்ளே இவ்வளோ பெருசாக இருக்குது மீன் எதுவும் கல்லக்கெல்லாம் முழுங்கிட்டா அப்படின்னு வாயை பிளந்து பார்த்தா எந்த நவரத்தின கல்லில் ஆற்றுல கிடந்ததோ அது இப்போ மீன் தொண்டைக்குள்ளே இருக்குது ஐயோ சிக்கிட்டான் சிக்கிட்டான்னா சிக்கிட்டான் சிக்கிட்டான்னு ஒன்று ஏற்கனவே ஒரு பையன் ஆயிரம் பொற்காசு அடிச்சுட்டு ஓடுனான்ல அவன் நின்றுக்கிட்டு இருந்தான் அவன் தலை திறக்க ஓடினான் ஓடணுன்னு பகவான் அர்ஜுனனும் பின்னாடியே போய் அவனை பிடிச்சி கொண்டு வந்து அவன் வீட்டில் இருந்த ஆயிரம் பொற்காசுகளையும் எடுத்து கொண்டு வந்து இவர் கையிலேயே கொடுத்துட்டு கிருஷ்ணன் சொன்னா அர்ஜுனா உனக்கு என்ன தெரியுது இதில் இருந்துன்னார் பகவானே நீ தான் சொல்லணும் எனக்கு ஒன்றும் புலப்படலையேன்னார் ஏன்பா முதல்ல அர்ஜுனன் உனக்கு ஒரு ஆயிரம் பொற்காசு கொடுத்தானே இதை வச்சு நூறு தலைமுறைக்கு என் குடும்பம் வாழும்னு உனக்கு மட்டுமே வாழணும்னு நினச்ச உடனே ஒரு திருட்டு போய் அடிச்சிட்டு போயிட்டானா ரெண்டாவது ஒரு நவரத்தின கல் கொடுத்தோம் எவனுக்குமே தெரியாம அதை பத்திரப்படுத்தணும்னு நினைச்சேன் ஆத்தோட போயிட்டா ஆனா மூணாவது வெறும் ரெண்டு ரூபா தான் கிடைச்சது ஆனா அந்த ரெண்டு ரூபா கையில இருக்கிற காலத்தில் செல்வம் குவிஞ்சிருக்கிற காலத்தில் வராத நல்ல எண்ணம் கஷ்டப்படும் போது கையில ரெண்டு ரூபா இருக்கும் போது உனக்கு வந்துச்சு இதை வச்சு ஒன்றும் சாதிக்க முடியாது ஒரு உயிரையாவது காப்பாற்றுவோன்னு நினச்சி ஒரு மீனை வாங்கி உயிரோட தண்ணிக்குள்ளே பொழைச்சி போட்டுன்னு விட்டு புண்ணியம் தேடின பாரு அது சாதாரணமான காரியம் இல்லை இப்போ உனக்கு தெரியுதா கோடான கோடி துட்டு வராத மனசு நவரத்தன கற்கள் நம்மை சுற்றி கிடந்தாலும் வராத மனசு கையில் காசே இல்லாத போது வந்திருக்கேன் உனக்கு ஏன் தெரியுமா ஆயிரம் பொற்காசுகள் கையில் கொடுக்கும்போது என் குடும்பம் வாழணும்னு நினச்சேன் நவரத்தின கல் கையில் போது எவனுக்கும் தெரியாமல் இதை பதுக்கி வைக்கணும்னு நினச்ச ஆனால் சொற்ப காசு கிடைச்சா கூட அதை வச்சு ஒருத்தனை காப்பாற்றணும்னு பாரு உனக்கு டைரக்டாக முக்திடா நீ மந்திரமும் சொல்ல வேண்டாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் உனக்கு நான் முக்தி கொடுத்த உன்னை வைகுண்டத்துக்கு கையோட நான் கூட்டு போகிறேன்னாரு அதுதான் உண்மையான வாழ்க்கை அந்த விரதம் என்பது சாதாரணமானதல்ல பக்தி உணர்வை இந்த விரதமும் மௌன விரதமும் நமக்கு தூண்டும் அந்த செவ்வாய்க்கிழமை விரதத்தை எவ்வளோ விசேஷமாக சொன்னாங்க தெரியுமா சாதாரணமில்லை செவ்வாய்க்கிழமை இப்போ நான் சொல்லப்போற விரதத்தை நாரத மகர்ஷிக்கு முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகப் பெருமான் உபதேசம் செய்து தொடர்ந்து பன்னிரெண்டு ஆண்டுகள் இந்த விரதத்தை செய்த காரணத்தினால் மிக அழகாக அவருக்கு ராஜரிஷி அதாவது தேவ ரிஷி என்கின்ற பட்டம் கிடைத்தது நாரத மகரிஷி கார்த்திகை விரதத்தையும் மேற்கொண்டவர் செவ்வாய் விரதத்தையும் மேற்கொண்டவர் இந்த மாதிரி சிறப்பான விரதங்களை மேற்கொண்டு தேவரிஷியாக மாறக்கூடிய வாய்ப்பை விநாயகன் வாயிலாக நாரத மகரிஷி பெற்றார் என்று பார்க்கிறோம் இந்த செவ்வாய் விரதம் செவ்வாய்க்கு அதிபதி யாரு செவ்வாய்க்கு அதிதேவதை யாரு பூமி தேவதை பூமியாக இருக்கிறது பிரத்திய தேவதையாக யார் இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் இருக்கிறார் செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபாடு செய்தால் சரியான வைப்ரேஷன் இந்த யார் சொல்கிறா தெரியுமா இந்த செவ்வாய் விரதத்தினுடைய மகிமையை யார் சொன்னால் தெரியுமா செவ்வாய் விரதம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று யார் சொன்னால் தெரியுமா நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதேன் அந்நிதியே ஞான நடத்தரசே என்னருமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏற்றினால் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் புனையுறையேன் பொய்ப்புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவேன் பாடினார் யாரு ராமலிங்க சுவாமிகள் வடலூர் வள்ளல் பெருமான் பாடினார் பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் முற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமசிமாயத்தை நான் மறவேனேன் பாடினார் சாதாரணமானவர் அல்ல ராமலிங்க சுவாமிகள் அவர் சொல்றாரு அப்பா பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணுமா உடனடியா உனக்கு ரெமடி வேணுமா நீ செய்ய வேண்டிய வேலை செவ்வாய்க்கிழமை முருகனை நோக்கி விரதம் மேற்கொள் ராமலிங்க சுவாமிகள் சொல்கிறார் பாட்டு வைத்தால் பாடுகின்றேன் பணிவித்தால் பணிகின்றேன் பதியேன் என்னை கூட்டுவித்தால் கூடுகின்றேன் குழைவித்தால் குழைகின்றேன் குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்ணுகின்றேன் உறங்குவித்தால் உறங்குகின்றேன் உறங்காதென்று ஆட்டுவித்தால் ஆடுகிறேன் பாடினாரு ராமலிங்க சுவாமிகள் அவர் சொல்றாரு இறைவனோடு ஜோதியோடு ஐக்கியமாகி ராமலிங்க சுவாமிகள் சொல்கிறார் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் என்று பாடிய ராமலிங்க சுவாமிகள் சொல்கிறார் செவ்வாய்க்கிழமை விரதம் முருகனை நினைத்து அந்த விரதத்தை இருக்கணும்னார் என்ன சொன்னாரு திங்கக்கிழமை இரவு செவ்வாய் வர்றதுக்கு முன்னாடி என்ன கிழமை திங்கள் கிழமை இரவு பழக பலகாரம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கணும்னார் நல்லா கவனிக்கணும் திங்கக்கிழமை இரவு பலகாரம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கணும்னார் நீங்கள் ஒன்றே பலகாரம்னு ஒன்று பரவாயில்லையே நல்லா சொல்லியிருக்காரு ராமலிங்க சுவாமிகள்னு ஒரு பத்து முறுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு அரை கிலோ சீடை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஒரு கிலோ சிப்ஸை வச்சுக்கிட்டு நொறுக்கப்படாது பலகாரத்தை சொல்லலை அவர் பழ ஆகாரம் என்று பேர் பழ ஆகாரம் தான் காலப்போக்கில் மருவி பலகாரம்னு ஆயிட்டு அதனால தான் விரதத்துக்கு என்ன செய்கிறோம் பழம் வாங்கி பாலோடு சாப்பிட்றோம் அவர் சொன்னது பழ ஆகாரம் பலகாரம் கிடையாது இன்றைக்கு வரைக்கும் பலகாரம் சாப்பிடலாம் அப்படின்னு நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன் விரதம்ங்க எங்கள் வீட்டில் சோறு சாப்பிட மாட்டோம் அரிசியை பின்னம் பண்ணி சாப்பிடணும் அதனால் எங்கள் வீட்டில் விரத தோசை திங்க சொன்னா ஒன்று தோசை விரதத்துக்கு தோசை திங்கலாம் தெரியுமா நிறைய பேர் சிவராத்திரியில் நான் பார்த்துருக்கேன் தோசை தீங்கலாங்க இன்னும் நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு நான் எல்லாரையும் சொல்லலை சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம திருத்திக்கிட்டுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை அதை யார் சொன்னாங்கிறது முக்கியம் இல்லை சொன்ன விஷயந்தான் முக்கியம் சிவராத்திரி நடந்துக்கிட்டே இருக்கும் புளியோதரையை போடுறது என்ன சாம்பார் சாதத்தை தன்னதானமாக போடுறதுன்னு தக்காளி சோறை போடுறது என்ன சிவாய நமக சிவாய நமகன்ட்டு வாயில் சோத்த எடுத்து எடுத்து போட்டு சிவாய நமக எழுதிக்கிட்டே இருப்பான் நம்மால் சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் அரிசியை பயன்படுத்தக்கூடாது ஒவ்வொரு அரிசியும் எடுத்துப்படி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிவலிங்கம் அது அதனால தான் அந்த காலத்தில் பெரியவர்கள் அரிசியாக சாப்பிடாத அரிசியை பின்னம் பண்ணி சாப்பிடு கோதுமையை கூட என்ன செஞ்சாங்க தான் கஞ்சி வச்சு சாப்பிட்டாங்க அந்த உருவத்தை மாற்றணும் எப்படியெல்லாம் விரதம் இருந்தாங்க பலகாரம்னு ஒன்று நம்மளால சீடையை தூக்கிடறான் முறுக்க தூக்கிட்றான் பழகாரம் பழமாக சாப்பிடணும் திங்கக்கிழமை இரவு பழமாக சாப்பிடணும்னு ஒரு ரெண்டு கிலோ ஆரஞ்சு ஒரு மூணு கிலோ ஆப்பிளையும் வரிசையாக உட்காந்து வெட்டி வெட்டி சாப்பிடக்கூடாது சும்மா ரெண்டு பழம் ஒரு டம்ளர் பாலை குடிச்சிட்டு மறுநாள் காலையில் எழுந்து நீராடி அதெல்லாம் நான் சொல்ல வேணுங்கிற அவசியம் இல்லை எல்லாருக்கும் தெரியும் நல்லா குளித்து நம்மளை நல்ல சுத்தபத்தமாக்கி நல்ல அருமையாக அந்த சிவனுடைய ரூபமாக இருக்கக்கூடிய அந்த அழகான திருநீற்ற பூசி அந்த சிவ எல்லாம் ஆண்களாக இருந்தால் சிவ சின்னங்களை வைத்துக்கொண்டு பெண்களாக இருந்தால் தீட்சை பெற்றவர்கள் சிவ சின்னங்களை வைத்துக்கொண்டு கொண்டு தீட்சை பெறாதவர்கள் நெத்தியில் நல்ல அருமையாக அந்த விபூதியை நீங்கள் பூசிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால் முதல்ல ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை சொல்லணும் முதல விநாயகரை நினைக்கணும் ஓம் கம் கணபதையேன்னு விநாயகரை நினைக்கணும் விநாயகரை நினைக்காம எந்த காரியமும் இல்லை குலதெய்வத்தை கண்டிப்பாக மனசோட வச்சிருப்போம் ஒன்றும் தப்பு இல்லை விநாயகனை வழிபட்ட அடுத்த கணமே ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு சிவனுக்குரிய பஞ்சாச்சரத்தை சொல்லணும் ஒரு நூற்றி எட்டு தடவை நான் சொல்லல இந்த ப்ரொசீஜர் ராமலிங்க சுவாமிகள் சொல்கிறார் நூற்றி எட்டு முறை சிவாய நம்ம சொல்லிட்டு இது எப்போ சொல்லணும் காலையில் ஒம்பது மணிக்கு இல்லை அதை தான் தெளிவாக கவனிக்கணும் செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பவர்கள் திங்கட்கிழமை இரவு பழ சம்பந்தப்பட்ட ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு நீங்க நல்லா தூங்கிட்டு காலையில் அதிகம் சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்து நீராடி விட்டு சிவ தரிசனம் செய்து விபூதி பூசிக்கிட்டு சிவமந்திரத்தை சொல்லி நூற்றி எட்டு தடவையும் ஆயிரத்தி எட்டு தடவையும் உங்கள் சௌகரியம் உங்களால் சொல்ல முடிஞ்சால் மனதை ஒருதுநிலைப்படுத்தி சொல்லி சூரியன் வழிய வரக்கூடிய அந்த உதயமாகக்கூடிய நேரத்தில் வீட்டை விட்டு வழியை வந்து ஓம் சிவ சூரியாய நமகன்னு நூற்றி எட்டு தடவை சூரியனை பார்த்து சொல்லணும் ஓம் நமகன்னு சொல்லிட்டு தான் நீங்க என்ன செய்யணும் இறைவன்ட்ட வேண்டணும் அப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு என் குழந்தைக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆயிட்டு இன்னும் கல்யாணம் ஆகலை என் பையன் தருதலையாக சுற்றுறான் இருபத்தி நாலு மணி நேரம் குடிச்சுக்கிட்டே இருக்கான் வீட்டில் வந்து இருக்கிற பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கான் அவனை எப்படியாவது திருத்தி இருப்பா என் கணவர் என் சொல் கேட்டு நடக்கணும் அழகு கடனை வாங்கி செலவழிக்கிறாரு இந்த குடும்பம் தாங்குமாப்பா இப்படி பேசணும் யார்கிட்ட மனுஷனை பார்த்துருக்கீங்களா பத்தியா சுந்தரி இந்த மனுஷனை கல்யாணம் கட்டிட்டு வந்து நான் என்ன ஏன் கடவுள்கிட்ட சொல்றது அது இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை நோயாக இருக்கலாம் கடனாக இருக்கலாம் என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த ரெண்டு கைகளையும் விரித்து வைத்து கொண்டு சூரியனை பார்க்க நின்று கொண்டு ஓம் சிவ சூரியாய நமக ஓம் சிவ சூரியாய நமக ஓம் சிவ சூரியாய நமகன்னு நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு அது முடிஞ்ச பிறகு நேராக வீட்டுக்குள்ளே வந்து ஒரு புது துணி வாங்கி அந்த புது துணியில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு மிளகு அதில் தட்டி அந்த மிளகை ஒரு முடித்து போட்டு அதை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும் சிவாய மந்திரம் பழையபடி சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக இல்லைன்னா முருகப்பெருமானுக்குரிய சடாச்சர மந்திரம் ஓம் சரவணபவாய நமக ஓம் சரவணபமாய நமக சரவணபமாயங்கிற மந்திரம் எப்படி சடாச்சர மந்திரமோ அதை போல குமாராய நமகங்கிறதும் மந்திரம் மந்திரம்தான் குமாராய நமக சொல்லலாம் இல்லை சரவணபவாய நமக சொல்லி நீங்கள் நல்லா வழிபட்டு அந்த வெள்ளை துணியில் மிளகு இருப்பீங்க பாருங்கள் அதை கொண்டு பூஜரையில் ஒரு ஓரமாக வச்சுட்டு யாராவது ஒரு ஏழையை வீட்டுக்கு கூப்பிட்டு அதான் ரொம்ப முக்கியம் உண்மையாகவே பக்தி உள்ள யாரையாவது ஒருத்தரை வீட்டுக்கு கூப்பிட்டு அவன் ஏழையாக இருக்கணும் கண்டிப்பாக இல்லாதவர்களாக இருக்கணும் நம்மெல்லாம் என்ன செய்கிறோம் வாழ்க்கையில் எவனுக்காவது இல்லாதவனுக்கு சோறு கொடுக்குமா நம்ம வீட்டில் உள்ள பொருளை காட்டுறதுக்காக ஒன்றை விட நான் எவ்வளோ வசதியாக இருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தொட்டுள்ளவனையும் வீட்டுக்கு சாப்பிட கூடுவோம் சாப்பிட கூப்பிட்டு அந்த டைனிங் டேபிளில் அவனை உட்கார வச்சு அங்கங்கே வாங்கின கப்புகளெல்லாம் எடுத்து அன்னைக்கு தான் அதில் சூப்பை ஊற்றி வைக்கிறதுன்னு பழத்தை வெட்டி வைக்கிறதுன்னு அந்த கண்ணாடி டம்ளரை எடுத்து வைக்கிறது என்ன எல்லாம் கடனை போட்டு வாங்கினது இந்த பையன் நம்மளை பெருமையாக நினைக்கணுமா வந்தவன் அவ்வளோத்தையும் வாங்கி வச்சு அவனுக்கு சோறையும் போட்டு அந்த பைய சத்தமே காட்டாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் நம்மளால் சும்மா இருக்க முடியாது இந்த பிளேட்டு எங்கே வாங்கினேன்னு கேட்க மாட்டே இந்த டம்ளர் எங்கே வாங்கினேன்னு கேட்க மாட்டேக்காலை இவ்வளோ வில உயர்ந்த டைனிங் டேபிளில் உட்கார வச்சிருக்கோம் இது எவ்வளோன்னு கேட்க மாட்டேன் இந்த கவலை தான் இவளுக்கு சோறு போடுற கவலை இல்லை கடைசியில அவள் கேட்கவே மாட்டாள் இவளே பார்த்து பார்த்து இது முழுசா தேக்கு இந்த டைனிங் டேபிள் கால்ல கில்ல இடிச்சுக்கிடா என்னவா தேக்குன்னு அவளுக்கு தெரியணுமா இந்த தேக்கு டேபிள்ல சுக்கார வச்சு சவுறு இதில் புண்ணியமே இல்லைங்க நல்ல வசதியானவனை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுங்க ஏதாவது ஒரு அக்கேஷனு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுங்க புண்ணியம் தேடணும்னு கொடுத்தா இல்லாதவனுக்கு தான் கொடுக்கணும் அவனை கூப்பிட்டு ரோட்டில் வச்சு சோறு கொடுக்கக்கூடாது கூப்பிட்டு உங்கள் வீட்டு நடு வீட்டில் உட்கார வச்சு சோறு கொடுக்கணும் நல்ல இலை போட்டு அவனுக்கு ஆகாரம் பெறமாறணும் அவன் அப்படி இவன் இப்படி அவெல்லாம் என் வீட்டுக்குள்ளே வரலாமா இந்த பேதமையெல்லாம் பார்த்தா செவ்வாய்க்கிழமை விரதம் தயவு செய்து இருக்க வேண்டாம் ஏன்னா பேதமையே பார்க்காதவர் யார் ராமலிங்க சுவாமிகள் அவர் சொன்ன பரிகாரம் இது எத்துணையும் பேதமுராது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணின்னு பாடினவர் அவர் சொல்றாரு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அந்த ஏழைக்கு சாப்பாடு கொடுத்து அவருக்கு தாம்பூலம் கொடுத்து உங்களால முடிஞ்சா வஸ்திர தானம் கொடுத்து உங்கள் வசதிக்கு தக்கனா என்ன தானம் வேணாலும் கொடுக்கலாம் கொடுத்த பிறகுதான் நீங்கள் என்ன செய்யணும் இந்த மிளகு மூட்டை பூஜரையிலே இருக்கும் அதுக்கு பிறகு அவருக்கு கொடுத்த சாப்பாடு வேறு அவருக்கு சாம்பார் அவியல் கூட்டு பொரியல் அப்பளம் வடை பாயாசம் யாரு சாப்பிட வந்தவருக்கு ஆனால் விரதம் இருக்கிற நமக்கு என்ன சாப்பாடு தெரியுமா பச்சரிசி பாசிப்பருப்பு சீரகம் மிளகு இந்த நாளையும் போட்டு வெண்பொங்கல் வைப்போம் பாருங்கள் இதை உப்பு உப்பில்லாமல் பொங்கி நல்லா கவனிக்கணும் உப்பில்லாமல் பொங்கி அரை தான் சாப்பிடணுன்னார் சிலம உப்பு இருக்கோ உப்பு இல்லையோ ஃபுல் கட்டு கட்டுவான் அப்படியெல்லாம் கட்டப்படாது உப்பில்லாத சாப்பாடு பொங்கி அரை வயிறு சாப்பிட்டுட்டு அதற்கு பிறகு அன்றைக்கு மாலை நேரம் ஒரு முருகனுடைய ஆலயத்தில் போய் முருகனை வழிபாடு செய்து முருகனுடைய அம்சங்களை எல்லாம் கூர்மையாக கவனித்து அவன் மயில் மீது ஆரோகணித்திருந்தால் மயிலை பார்த்து அவனுடைய வேலை கூர்மையாக பார்த்து அவன் நாகம் அவனுடைய காலடியில் இருந்தால் அதை கூர்மையாக பார்த்து அவனுடைய அம்சங்கள் அவனுடைய அலங்காரங்களையெல்லாம் கூர்மையாக பார்த்து நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி வேல் மாறலோ சஷ்டி கவசமும் சொல்லுவோமோ அதை மாதிரி சொல்லலாம் குரு கவசம் பாடலாம் என்னென்ன மந்திரங்கள் உங்களுக்கு முருகன் சம்பந்தமாக தெரியுமோ அதை பூரா நீங்கள் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் சாப்பாடு இல்லை அதுக்கப்புறம் காஃபி டீ இல்லை நான் விரதம் இருக்கேன் ஆனால் காஃபி மட்டும் குடிச்சுக்கிடுவேன் பிரயோஜனமே இல்லை அதெல்லாம் இந்த போயலை போடுறது எப்படியோ தண்ணி அடிக்கிறது எப்படியோ வெத்தலை போடுறது எப்படியோ அதோடு தான் அதுவும் சேருது அதனால் நீங்கள் நல்லா யோசிப்பாருங்க நான் பொய்யே சொல்லலை நான்லாம் பயங்கரமான காஃபி பிரியர் நீங்கள் எத்தனை ராத்திரில என்னை எழுப்பி காஃபி கொடுத்தாலும் நான் குடிப்பேன் ஆனால் குடிகாரனுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை அதான் உண்மை குடியார பயலை பாருங்களேன் குடிச்சிட்டு காலையில் எந்திரிச்சு குடிக்கலைன்னா அவன் என்ன சொல்லுவான் ஐயோ தலைவலி தாங்க முடியலையே தலைவலி தாங்க முடியலையே தான் அளவோடு குடிக்கணுங்கிறது ஒன்று ஏமா ராத்திரில அப்படி மொடா குடி குடிக்க சொன்னான் இப்போ தலைவலி வந்துட்டில் அப்படிம்மா கூட இருக்கிறவன் அதே பிரச்சனை தானே நமக்கு இருக்குது காலையில் எழுந்து பல்ல விளக்கிட்டு மோத்த கழுவிட்டு காப்பியை குடிக்கிறதுக்கு பால்காரன் ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆகிட்டான் இங்கே வந்துடுது தலைவலி நமக்கு அவனுக்கும் கிட்டத்தட்ட என்ன செய்யலை வித்தியாசமில்லை அவன் என்ன வெளியே போய் போய் வாங்கிட்டு வந்து குடிக்கான் நம்ம உள்ளே பாலை வாங்கி வச்சுக்கிட்டு காஃபி டீயை போட்டு போட்டு மணிக்கணக்கில் குடிக்கிறோம் எதுலையுமே ஒரு அடிக்ஷன் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அன்னைக்கு வெத்தலை போடுறது அன்னைக்கு சென்ட் கூட அடிக்கக்கூடாதுங்க செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிற அன்னைக்கு பெர்ஃப்யூம் கூட உடம்பில் என்ன செய்யக்கூடாது போடக்கூடாது எந்த வாசனை திரவியங்களும் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடாது நம்ம முருகனை அன்றைக்கு மனதால் நம்ம தியானித்து நம்ம சாயங்காலம் வீட்டுக்கு வந்த பிறகு தீபமெல்லாம் ஏற்றி முருகனை வழிபாடு செஞ்சுட்டு தான் நம்ம கோயிலுக்கு போவோம் கோயிலிருந்து வந்த பிறகு அன்றைக்கு ஒரு நாளும் அகண்ட தீபமாக வீட்டில் விளக்கு எரியட்டோம் வீட்டில் தீபம் எரியட்டோம் தீபம் எரிந்த பிறகு நீங்கள் என்ன செய்யணும் ராத்திரி படுக்கும்போது விரதத்தை தான் முடிச்சுட்டேன்னு நினைக்கக்கூடாது அன்னைக்கு பாய் தலைவாணி போர்வை இல்லாமல் ஒரு கம்பளியை மட்டும் விரிச்சு ஏன்னா கம்பளிக்கு தீட்டில்லை அதனால தான் ஐயப்பன் கோயிலுக்கு சுவாமி கிடையாட போகிறவங்க வெறும் குளிருக்காக மட்டும் கம்பளி எடுத்துகிட்டு போகிறதில்லை அதுக்கு தீட்டு கிடையாது சில விஷயங்களுக்கு தீட்டில்லை பட்டு சேலைக்கு இல்லை பாலுக்கு தீட்டு இல்லை பூவுக்கு இல்லை பூ கட்டி விற்கிறவங்க தீட்டாகவே இருந்தாலும் அந்த பூவை நம்ம வாங்கலாம் சுவாமிக்கு சாத்தலாம் அதுக்கு இல்லை பட்டு சேலைக்கு தீட்டு இல்லை அதை மாதிரி கம்பிளிக்கு தீட்டில்லை அந்த கம்பிளியை விரித்து வெறும் தரையில் தலையணை இல்லாமல் என்ன செய்யணும் படுத்தாத்தா அந்த அற்புதமான அந்த செவ்வாய் விரதம் பூர்த்தியாகிறது அது நமக்கு சகல சௌபாகியங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை சந்தேகப்படாமல் நடக்குமா நடக்காதான் யோசிக்காமல் கார்த்திகை விரதத்தை மேற்கொள்ளுங்கள் செவ்வாய் விரதத்தை மேற்கொள்ளுங்கள் சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு வரும் இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தால் முற்றிலுமாக நீங்கி போகும் அந்த நோயினுடைய பேரை கூட நான் சொல்ல விரும்பல இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் நீங்கி போகும் முருகனை வழிபட்டால் நோயிலிருந்து என்ன செய்யலாம் விடுபடலாம் அந்த மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விரதத்தை சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை விரதம் பெருகு முனிவருடைய மகளாக அவதாரம் செய்தவள் யார் மகாலட்சுமி அந்த பெருகு முனிவருடைய மகனாக பிறந்தவர் யார் தெரியுமா வெள்ளி என்கின்ற சுக்கரன் சுக்கர நாள்ள்ளிக்கிழமைறு விரதம் இருந்து மகாலட்சுமியையும் சுக்ரனையும் ஒன்றுமோல் வழிபாடு செய்பவர்களுடைய வீட்டில் பணத்தட்டுப்பாடே இருக்காது பணத்தட்டுப்பாடே என்ன செய்யாது நிச்சயமாக இருக்காது அந்த வெள்ளிக்கிழமை விரதத்தையும் நீங்கள் என்ன செய்யணும் மேற்கொள்ளணும் அதுலேயும் வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பவர்கள் அன்றைக்கி சுக்கரனுடைய நிறம் எப்படி செவ்வாய்க்கிழமை நாம் வழிபாடு செய்யும்போது அதில் ஒரு சின்ன குறிப்பு சொல்லிவிட்டு நான் வெள்ளிக்குள்ளே போகிறேன் செவ்வாய்க்கிழமை இந்த கார்த்திகை விரதம் வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறோம் வெள்ளி விரதமும் வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறோம் இந்த செவ்வாய்க்கிழமை விரதமும் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் இப்போ நான் சொன்னதை இந்த வழிபாடு செஞ்சுட்டு அதிலையும் அந்த விரதத்தை எங்கெல்லாம் முருகப்பெருமான் சிவனை வழிபாடு செய்திருக்கிறாரோ அந்த ஸ்தலத்தில் போய் அன்னைக்கு முருகனை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இடமாக இருக்கும் அங்கே போய் வழிபாடு செய்யலாம் இல்லை அங்கெல்லாம் போக முடியலம்மா அதனால் நாங்கள் இங்கே வழிபாடு செய்கிறோம்னா இருந்து நான் சொன்ன முறைப்படி நீங்கள் வழிபாடு செய்யுங்க அது மாதிரி பிறகு முனிவருடைய மகள் லக்ஷ்மி பேர் பார்க்கவி பிறகு முனிவருடைய மகனாக சுக்கரன் இருக்கின்ற காரணத்தினால அந்த வெள்ளிக்கிழமையில் மகாலக்ஷ்மிக்கு நாம் வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் சகல சௌபாகியங்களும் மங்களமும் மகிழ்ச்சியும் நம்மை வந்து சேரும் பணத்தட்டுப்பாடு இல்லாமல் நம்ம என்ன செய்யலாம் வாழலாம் அந்த வெள்ளிக்கிழமை அம்பாழ நினைக்கும்போது என் பெருமான் முருகனையும் நினைக்கணும் முருகனையும் நினைக்கணும் ஏன்னா முருகன் இல்லாமல் அம்பாள் இல்லை அம்பாள் இல்லாமல் முருகன் இல்லை சிவனும் சக்தியும் அப்படி ஒரே ரூபமோ போல எப்பொழுதும் வேலோடு காட்சி தரக்கூடிய முருகன் தன்னுடைய தாயை தன்னுடைய கையிலே தாங்கி இருக்கிறான் என்று பொருள் அதனால் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்தாலும் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு முழுமையாக வந்து சேரும் ரொம்ப அழகாக இந்த ஆறு ஆதாரங்களும் ஆறு அறுபடை வீடுகள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அநாகதம் விசுத்தி ஆங்கை இந்த ஆறும் நம்முடைய உடம்பில் உள்ள சக்கரங்கள் இந்த ஆறு சக்கரங்களும் ஒழுங்காக செயல்பட்டால் நோயே கிடையாது ஆறு சக்கரங்களும் ஒழுங்காக செயல்பட்டால் நோய் கிடையாது நோய் இல்லைன்னா டாக்டர்ஸ் கிடையாது டாக்டர்ஸ் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் கிடையாது பிரச்சனையே இல்லை இப்போ நம்ம நிறைய பேர் பிக்னிக் போகிற மாதிரி போகிற இடமே எது ஹாஸ்பிட்டல் தான் ஹாஸ்பிட்டலுக்கு படையெடுக்காத ஆளுப்ப உண்டா ஒரு சின்ன தலைவலி வந்தால் அந்த காலத்தில் பழமொழி சொல்லுவாங்க சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சின தெய்வம் இல்லைன்னு சுப்பிரமணி அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் ஆச்சிலாம் அந்த காலத்தில் சுக்கை உரசி நெத்தியில் போடும் கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சு உட்காந்து வேலை செய்யும் இப்போ லேசாக காதுக்குள்ளே குருன்னு சத்தம் கேட்டோன்னு அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கார் அவர்கிட்ட போய் பார்த்து அவர் ஒன்றும் இல்லைன்னு சொன்னா தான் நமக்கு நிம்மதியாக இருக்குது நான் டாக்டர்ஸை குறை சொல்கிறேன்னு தயவுசாக யாருன்னு நினைக்காங்க நான் எந்த டாக்டரையும் குறை சொல்லலை எமர்ஜென்சிக்கு அவர்கள்தான் நமக்கு கை கொடுக்கக்கூடிய முழு முதற் கடவுள் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்க ஒன்றும் உங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிடலை நீங்களாக தான் போய் அந்த வலையில் என்ன செய்வீங்க மாட்டுறீங்க காதில் சின்ன சவுந்து வந்தோன்னே ஒரு ஒரு ரெண்டே ரெண்டு பூண்டு எடுத்து நல்ல விளக்கெண்ணையும் நல்லெண்ணெயிலையோ தட்டி போட்டு காய்ச்சி ஒரு ரெண்டு சொட்டை விட்டுட்டு படுத்திங்கன்னா காலையில் அந்த காது குத்தே இருக்காது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் முடியாத டாக்டரை நான் பார்க்கணும் அதுக்கு ஒரு ஓபி சீட்டை நான் போடணும் அதுக்கு ஒரு பணத்தை செலவழிச்சாத்தா என்னால் நிம்மதியாக இருக்க முடியும்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது தலைக்குள்ளே ஐயோ எப்படி வலிக்கு தெரியுமா இங்கே எப்படி வலிக்கு தெரியுமா தலை முன் எப்படி வலிக்கு தெரியுமா எப்போவுமே பின் தலை வலிச்சிதுன்னு வைங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும்மாங்க நடு தலை வளைச்சிதுன்னா ஏதோ நீர் மண்டையில் இருக்கமாங்க முன் தலை வலிச்சுதுன்னா உடனே நல்லா சோத்த போட்டு குழம்ப நல்லா சொள சொளன்னு ஊற்றி ரெண்டு மூணு கூட்டை வச்சுக்கிட்டு உருண்டையை பெருசு பெருசாக யானைக்கு கவளம் போடுற மாதிரி உள்ளே தள்ளோன்னு வைங்க மண்டையடி உடனே விட்டுரும் எனக்கெல்லாம் தலை வலிச்ச உடனே முதல்ல சோறு போட்டு தான் என்ன செய்வேன் சாப்பிடுவேன் பசியால் சில நேரம் என்ன செய்யும் தலை வலிக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏன் பெரிய விஷயமே வரட்டுமே எல்லா மருத்துவனுக்கும் மேலாக இருக்கக்கூடிய மருத்துவன் நான் சொல்லிட்டு போகிறேன் கார்த்திகை விரதமாக இருந்தாலும் சரி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியோடு சுக்ரனை வழிபடக்கூடிய அந்த நாளில் முருக வழிபாடாக இருந்தாலும் சரி செவ்வாய்க்கிழமை வழிபாடாக இருந்தாலும் சரி அம்மா சஷ்டி கவசம் பெருசாக இருக்குமா அம்மா புஜங்கம் ரொம்ப பெருசாக இருக்குமா சொல்ல தெரியல சொன்னால் ரொம்ப புண்ணியம் சொல்ல முடியலையா நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள் இதை வழிகாட்டினது யார் தெரியுமா காஞ்சி மகாபிரியவர் சொன்னது ஸ்ரீ காஞ்சி மகாபிரியவர் சொன்னார் என்ன அழகாக சொன்னாங்க ஐயா உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் அந்த நோயை நினச்சி கவலைப்படாத அந்த நோயை நம்மளை கொன்றும்னு நீ நினைக்காத இந்த நோய் என்ன என்ன செய்யும்னு நீ நினைக்கணும் நினச்சிட்டு வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம் ஓம் பாலசுப்ரமணிய மகாதேவி புத்ரா சுவாமி வர வர சுவாகா இது சொல்ல முடியாதா குரு கவசம் சொல்ல அரை மணி நேரம் ஆகும் சசிகவசம் சொல்ல இருபது நிமிஷம் ஆகும் புஜங்கத்தை படிக்க இருபது நிமிஷம் ஆகும் வேல்மாரல் படிக்க சரியா ஐம்பது நிமிஷம் ஆகும் இதுக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது ஓம் பாலசுப்ரமணிய மகாதேவி புத்ரா சுவாமி வர வர ஸ்வாகா இப்போ ஒன்றும் இல்லை சம்மந்தா சம்மந்தம் இல்லாமல் இந்த கையில் இந்த இடம் வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க நான் கற்பனையாவோ உங்கள்கிட்ட மேஜிக் காட்டுறதுக்காக நான் இந்த மேடைக்கு வரல நான் வாழ்க்கையில் எதெல்லாம் அனுபவிச்சேனா அதை உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன் இந்த கை வலிக்குது இந்த வலி தாங்க முடியல அதுக்கு ஏதோ மருத்துவம் பண்ணியும் அது மேலும் மேலும் ஏதோ கோளாறு பண்ணுது எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்து அந்த இடத்துல இந்த ஐந்து கை விரல்களுடைய நுனியையும் கூட்டி இப்படி வச்சுக்கிட்டு ஓம் பாலசுப்ரமணிய மகாதேவி புத்ரா சுவாமி வரவர சுவாகா ஓம் பாலசுப்ரமணிய மகாதேவி புத்ரா சுவாமி வரவர சுவாகா ஓம் பாலசுப்ரமணிய மகாதேவி புத்ரா சுவாமி வரவர சுவாகா மொத நாள் வாய்க்குள்ள நுழையாது பார்த்து பார்த்து படிக்கணும் தப்பு இல்லை ரெண்டாவது நாள் பார்த்து பார்த்து படிப்போம் தப்பு இல்லை மூணாவது நாள் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மனசுக்குள்ளே வந்துடும் மனசுக்குள்ளே வந்த பிறகு மூணு தடவை இல்லை உங்களையும் அறியாமல் அந்த இடத்த நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லுங்கள் மிகப்பெரிய மகா மந்திரம் இந்த மந்திரம் மிகப்பெரிய மந்திரம் அது மாதிரி வைத்தியநாத அஷ்டகம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அந்த செவ்வாய்க்கிழமை அது ரொம்ப அழகாக சொன்னார் ராமலிங்க சுவாமிகள் இந்த மிளக அந்த துணியில் முடிஞ்சு வச்சுட்டு அந்த வைக்கும்போது நீங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னார் தெரியுமா வைத்தியலிங்கம் சமர்ப்பணம் வைத்தியலிங்கார்ப்பணம் வைத்தியலிங்கலிங் வைத்தியலிங்கார்ப்பணம் வைத்தியலிங்கார்ப்பணம் யாரு உனக்கு நான் இதை அர்ப்பணமா கொடுக்குறேன் உனக்கு நான் இதை அர்ப்பணமா கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு நீங்கள் சோபுராணம் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க இல்லை கோளர் பதிகம் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க இல்லை நல்லாறு திருநள்ளாற்று பதிகம் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க இல்லைன்னா திருநீற்று பதிகம் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க இல்லைம்மா என்னால் ஒன்றுமே சொல்ல முடியாது எளிமையாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு போங்க ஆனால் அதை நான் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒழுங்காக சொல்கிறேன்னா ஒன்று ஓம் பாலசுப்ரமணிய மகாதேவி புத்ரா சுவாமி வரவர சுவாகா அது இல்லைன்னா சிவன் வேறு முருகன் வேறு இல்லை என்று நான் சொல்லியிருக்கிறேன் ஒன்று முருகனை நினச்சி அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இல்லை சிவனை நினைத்து பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் அருணாச்சலம் மகாதேவ மகாலிங்க மத்தியார் சுனாசே இதுவும் யார் சொன்னது தெரியுமா காஞ்சி மகாபிரியவர் நமக்கு வழிகாட்டினது இந்த ரெண்டு மந்திரங்களுமே காஞ்சி மகாபிரியவர் நமக்கு சொல்லி இதை நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய நோயெல்லாம் நீங்கி போகும் ஏன்னா இன்னைக்கு பிரதானமே நோய் நீங்கணுங்க உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தானே நம்மளால் செயல்பட முடியும் அதை ரொம்ப அழகாக சொன்னார்கள் பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் அருணாச்சலம் மகாதேவ மகாலிங்க மத்தியார் சுனாசை என்று சொன்னார்கள் இதை சொல்லும்போது என்னாகுமா என்ன இந்த ஆறு சக்கரமும் நிலை இழந்திருந்தால் கூட பழையபடி ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் இந்த சக்கரங்கள் ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொரு உறுப்பு இருக்குது மூலாதாரத்துக்கு எது அதை எதை குணப்படுத்தும் மணிப்பூரகம் எதை குணப்படுத்தும் சுவாதிஷ்டானம் எதை குணப்படுத்தும் அனாகத்தம் எதை குணப்படுத்தும் விசுத்தி எதை குணப்படுத்தும் ஆங்கே எது குணப்படுத்தும் ஆங்கே மண்டையில் உள்ள பிரச்சனைகளை பூரா நீக்கிறோம் விசுத்தி தொண்டையில் உள்ள பிரச்சனையை பூரா நீக்கிறோம் அனாகதம் இதை சுற்றி இருக்கக்கூடிய ஹார்ட்டு இதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நுரையீரல் எல்லாத்தையும் அது சரி பண்ணிடும் மணிப்பூரகம் கிட்னியை சரி பண்ணிடும் வயிற்று சம்மந்தப்பட்ட குடல் இரணியா இரணியா எதுவுமே இல்லாமல் போயிடும் போல மிக அழகாக மூலாதாரம் அந்த மூலாதாரம் இருக்கக்கூடிய இடத்துல என்னென்ன உறுப்புகள் இருக்கோ அத்தனையும் சரி பண்ணி கொடுத்துருவான் இந்த ஆறு ஆதாரங்களுடைய ரூபமாக எம்பெருமான் முருகன் இருக்கிறான் அதனால தான் திருப்பரங்குண்டம் என்கின்ற முதல் படை மூலாதாரம் என்று சொன்னார்கள் திருச்செந்தூர் சுவாதிஷ்டானம் என்று சொன்னார்கள் மணிப்பூரகத்தை பழனி ஸ்தலம் என்று சொன்னார்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம்தான் சுவாமி மலை இந்த விச்சுத்தி இருக்குது பாருங்கள் இந்த விச்சூத்தி தான் திருத்தணி இந்த ஆக்னா சக்கரம் தான் பழமுதிர் சோலை ஆக ஆறு சக்கர ரூபங்களாக இருக்கக்கூடிய அருமுகனாக இருக்கக்கூடிய ஷண்முகனை மனதிலே நினைத்து ஷண்முக கவசத்தை சொன்னாலோ கந்தசஷ்டி கவசத்தை சொன்னாலோ இல்ல நீங்க எந்த கவசத்தை சொன்னாலோ எதுவுமே சொல்ல முடியாட்டா கூட ஒவ்வொரு சக்கரங்களையும் மனதிலே நினைத்து ஓம் பாலசுப்ரமணிய மகாதேவி புத்திர சுவாமி வரவர சுவாகா என்று சொல்லுங்கள் இல்லைன்னா மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆங்கு என்று ஆறு சக்கரங்களையும் நினைத்து கொண்டு பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் அருணாச்சலம் மகாதேவ மகாலிங்க மத்தியார் சுனாசேன்னு சொல்லுங்க நிச்சயமாக வடிவத்திலே இருக்கிறான் திருப்பரங்குன்றத்திலே அருள் வடிவத்திலே இருக்கிறான் திருச்செந்தூரிலே தவ வடிவத்திலே இருக்கிறான் பழனிமலையிலே ஞானரூபத்திலே இருக்கிறான் சுவாமி மலையிலே மிக அழகாக நோய் நீக்கக்கூடிய ஆரோக்கிய ஒளி ரூபத்திலே இருக்கிறான் திருத்தணியில அதனாலதான் இருமலும் ரோக முயலகன் வாதம் எரிகுண நாசி விடமே நீரழிவு விடாத தலைவலி சோகை எழுகழ மாலை இவையோடே பெருவயிறு ஈழை எரிகுலை சூளை பெருவலி வேறு உள்ள நோய்கள் பிறவிகள் தோறும் என்னை அழியாமல் என்ன காப்பாத்துன்னு பாடினாரு திருத்தணியில அந்த திருத்தணி ஆரோக்கியத்தை வீசக்கூடிய ஒழியாக இங்கே காட்சி தருகிறது பழமுதிர் சோலையிலே மிக அழகாக இந்த ஆஞ்ஞா சக்கரம் ஞானத்தை தரக்கூடிய சக்கரமாக நம்மை வழிகாட்டுகிறது என்று சொன்னால் இந்த ஆறு சக்கரங்களும் செயல் இழந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இருந்தால் போனால் போயிட்டு போகுது இனிமேலும் செயல் இழந்த இந்த ஆறு சக்கரங்களும் சரியாக ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கிற இந்த ஆறு சக்கரங்களும் பழையபடி ஆக்டிவேட் ஆகி உங்கள் செல் எல்லாம் ரீஜெனரேட் ஆன ஆயுள் கூடிரும் வருஷத்துக்கு இவ்வளவு செல்லு செத்து போயிரும்னு இருக்கு அந்த செல்லெல்லாம் ரீஜெனரேட் ஆயிட்டுன்னு சொன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் தாராளமாக வந்துவிடும் ஆக ஆறு சக்கர ரூபமாக இருக்கக்கூடிய அருமுகனாக இருக்கக்கூடிய ஷண்முகனை மனதால் நாம் தியானித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் ஒளி பிறக்கும் என்பதை இந்த வேளையிலே செய்தியாக சொல்லி மறக்காதீர்கள் கார்த்திகை விரதத்தை மறந்து விடாதீர்கள் செவ்வாய்க்கிழமை விரதத்தை மறந்தும் கூட இருந்து விடாதீர்கள் வெள்ளிக்கிழமையில் முருகனையும் மகாலட்சுமியும் சுக்கரனையும் நினைப்பதற்கு என்று சொல்லி பெரிய பெரிய மந்திரங்களை சொல்ல முடிந்தால் சொல்லுங்கள் ஆனால் நான் சொன்ன இந்த ரெண்டு மூணு சின்ன சின்ன மந்திரங்களுக்கு கூட நீங்கள் அழுத்தம் கொடுத்து நீங்கள் அதனுடைய எண்ணிக்கையை கூட்டி மனதால் நீங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் எல்லா சௌபாகியங்களும் உங்களை வந்து சேரும் நீண்ட ஆயுளையும் நிறை செல்வத்தையும் என்றைக்கும் அழியாத அருகாத செல்வத்தையும் நல்ல உடல் வலிமையும் ஆரோக்கியத்தையும் எம்பெருமான் முருகன் ஷண்முகன் தரட்டும் அந்த ஷண்முகன் அருள் உங்கள் முன்னால் வந்து நிற்கட்டும் என்று சொல்லி இந்த நிகழ்வை மிக துல்லியமாக படம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நெல்லையை சார்ந்த மயிலோசை தொலைக்காட்சியை சார்ந்த அன்பர் அவர் நேத்தும் கள்ளக்குறிச்சிக்கு வந்து பஸ்ஸை பிடிச்சி இன்னைக்கு சாயங்காலம் அவர் வரும்போதே மணி கிட்டத்தட்ட ரெண்டு மணி ஆயிருக்கும் அதுக்கப்புறம் அவர் புறப்பட்டு இங்கே சிவகாசிக்கு வந்திருக்காருன்னு சொன்னார் எந்த ஒரு பணியும் ஒரு பேச்சாளனாக இருக்கலாம் ஒரு ஆலய கைங்கரியம் செய்யக்கூடிய அர்ச்சகராக இருக்கலாம் ஒரு வீடியோகிராஃபராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் தன்னுடைய பணியை ஒரு டெடிக்கேஷனோடு செய்கிறோன்னு வைங்களேன் அதுக்குண்டான ரிவார்டும் மரியாதையும் கண்டிப்பாக உண்டு என்று சொல்லி அதை போல்தான் வழிபாடு இருக இருக பிடித்து ஒரு டெடிகேஷனோட முருகன் என்னை காப்பாற்றுவான் சண்முகன் என்னை வைப்பான் என்று நீங்கள் நினைத்தால் எதை நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் அடைந்தே திருவீர்கள் என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னதை போல முருகனுடைய அருளை நீங்கள் அடைந்தே திருவீர்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி உங்கள் வசமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உருவாய் அருவாய் உழதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை குறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வல் ஏறிய மங்கை வாழ்க யானை தின அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவழம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறையரங்கள் ஓங்க நட்டவம் வல்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு சத்தம் காணாத வீரவேல் முருகனுக்கு திருச்சத்திரம் இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க